வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்ம ஃபர்தராக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளியா இருக்கா அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்ம ஃபர்தரா கிளாசஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓகே நன்றி வாஞ்சிநாதன் அண்ட் மங்கை மங்கை அரசு மொழியாக இருக்கா ஓகே தேங்க்யூ ஜானகி ஸோ நம்ம ஃபர்தரா கிளாசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ நான் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அப்படின்னா வந்து குப்தர்கள் ஸோ குப்தர்கள் வந்து ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் ரெண்டாவது டாபிக் சிந்து சமேலி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஸோ இப்போ பார்க்க போகிறது குப்தர்கள் ஓகேங்களா ஸோ அந்த குப்தர்கள் குப்தர்கள் டாபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ புக் நியூ புக்கில் வந்து சிக்ஸ்த்தில் தேர்டு டைம் தேர்ட் யூனிட்டில் இருக்குது அண்ட் லெவன்த்து நியூ புக்கில் வால்யூம் ஒன்றில் யூனிட் செவனில் இருக்குது ஸோ இது வந்து நம்ம அந்த பார்ட் ஒனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஓல்டு புக் பார்ப்போம் ஓகேங்களா சேம் அதுவும் சிக்ஸ்த்தில் அண்ட் லெவன்த்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நியூ புக் ஓகே ஸோ குப்த பேரரசு ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளிக்கு அப்புறம் வந்து என்னாகும் அப்படின்னா பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டு ஃபர்தராக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பார்ப்போம் ஸோ சிந்து அப்புறம் வந்து ஆரியர்கள் வந்தாங்க அவங்க வந்து அரசுகள் உருவாச்சு அப்படின்வாங்க அதெல்லாம் பதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் வந்து பதங்கள் வந்து எத்தனை இருக்குது பதினாறு பதங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மகாஜனப்பதங்களில் அதாவது ஒரு பதினாறு நாடுகள் ஓகேங்களா ஸோ அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் மொத்தம் வந்து எத்தனை பதினாறு ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா தான் பார்க்க போகிறோம் இப்போ ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக ஓகே செகண்ட் மௌரியர்கள் எங்கள் ஸோ மகாஜன பதங்கள் பதினாறு ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பியூச்சர்ல தான் பார்ப்போம் ஸோ அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜனபதங்களில் மகதம் இந்த ஜனபதம்னா உங்களுக்கு ஈஸியாக அப்படின்னா நாடுகள் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ அதில் மிக முக்கியமானது மகதம் ஓகேங்களா ஸோ அந்த மகதம் தான் வந்து இருக்க பீகார் ஸோ பகுதி ஓகேங்களா இருக்க பீகார் மாநிலம் ஓகேங்களா ஸோ அந்த மகாஜனபதங்கள் ஸோ அதில் வர அரசுகள் தான் வந்து சாரி ஹரியங்க வம்சம் ஓகேங்களா ஸோ அந்த ஹரியங்க வம்சத்தில் அஜாதசத்ரு பிம்பிசாரர் அஜாத சத்ரு வருவாங்க அடுத்து சிசுநாகரில் நாகவம்சம் வரும் ஸோ அதுக்கடுத்து நந்தவம்சம் வரும் ஸோ அந்த நந்தவம்சத்தில் கடைசி அரசர் தனநந்தரை வெற்றி பெற்று சந்திரகுப்த மௌரியர் ஆட்சிக்கு வருவார் அவர் தான் வந்து மௌரிய பேரரசை உருவாக்குவார் ஸோ மௌரிய பேரரசில் ஒருவர் தான் சமுத்திர கு சாரி சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா ஸோ சந்திரகுப்த மௌரியர் அதுக்கு அடுத்து அவங்க சண்ணு பெம்பிசா பிந்துசாரர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது அசோகர் ஓகேங்களா அவங்களாம் வருவாங்க இதெல்லாம் இதில் மௌரிய பேரரசில் ஓகேங்களா ஸோ மௌரிய பேரரசு முடிஞ்சிட்டு அடுத்து வருது குஷான அரசுகள் ஓகேங்களா முதலாம் கார்பீசஸ் வருவார் கனிஷ்கர் வருவார் ஸோ அதெல்லாம் வந்து குஷான அரசுகள் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து அடுத்த பேரரசு தான் வந்து என்னது குப்த பேரரசு ஸோ நம்மளோட குரூப் டூ சிலபஸில் ரெண்டாவது டாபிக் வந்து என்னது குப்தர்கள் குப்த எம்பரர் அல்லது குப்த பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் குப்தர்கள் அப்புறம் குப்தர்கள் கீழே படைத்தளபதியாக இருந்த ஒருத்தர் வந்து உருவாக்கணும் தான் வந்து இந்த வர்த்தனர்கள் ஓகேங்களா ஸோ அங்கே தான் வந்து ஹர்ஷர்லாம் வருவார் ஸோ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க குப்த பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஸோ அந்த குப்தர் பேரரசு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நான் பார்ப்போம் ஸோ அது வந்து தோராயமாக இரநூறு ஆண்டுகள் இருந்தது ஓகேங்களா ஆண்டா ஸோ அது இந்த குப்த பேரரசை பற்றி நமக்கு தெரிவதற்கான முக்கிய சான்றுகள் தொல்லியல் சான்றுகள் என்னென்ன அப்படின்னா வந்து சமுத்திரகுப்தரின் எனது அலகாபாத் தூண் கல்வெட்டு ஓகேங்களா ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது சமுத்திர குப்தரை பற்றி சொல்லுது நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ரீகல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டு ஓகேங்களா ஸோ இப்போ ரீசண்டாக நேம் மாற்றினாங்க இல்லையா பிரியா பிரியாகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் வந்து அலகாபாத் ஓகேங்களா இப் அலகாபாத்தோட தற்போதைய பெயர் வந்து பிரயாகை ஓகேங்களா அண்டு மெகரவலி இரும்பு தூண் ஸோ நம்ம குதுப்பினார் டெல்லியில் இருக்கிற ம அதுக்கு முன்னாடி இருக்கிற மெஹரலி இரும்பு தூண் கல்வெட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து இரண்டாம் சந்த் சந்திரகுப்தர் ஸோ அதெல்லாம் பின்னாடியும் போட்டிருப்பாங்க ஓகே அண்டு இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி கேவ் ஸோ இந்த உதயகிரி கேவ் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த உதயகிரி கேவில தான் வந்து இந்த வராக அவதாரம் வந்து இங்கே மிக சிறப்பாக இருக்கும் இதில் உதயகிரி குகை இல்லை ஓகேங்களா ஸோ அதில் இருக்க கல்வெட்டு ஓகேங்களா ஸோ அண்டு மதுரா அண்டு சாஞ்சி கல்வெட்டில் இருக்க அண்டு ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு ஸோ இந்த இந்த கல்வெட்டு யாரோடது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கல்வெட்டுகள்ல இருந்தெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது குப்தர்களின் வரலாறு அறிந்து கொள்ள முடிகிறது ஓகேங்களா ஸோ அதை நிலக்கிய சான்றுகளில் மிக முக்கியமானது ஸோ அந்த எழுதியதியார் எழுதியதியார் மற்றும் எழுதியதியார் மற்றும் அவரோட புத்தகம் ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் எதுவும் ஒன்று ஓகேங்களாம் யார் என்ன புக் ஓகே ஸோ அதில் நாரதர் நாரதரின் நீதி சாஸ்திரம் ஓகேங்களா ஸோ அந்த குத்தர்கள் காலம்னாலே வந்து இது வந்து சமஸ்கிருதத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வார்த்தைகள்லாம் வந்து சான்ஸ்கிரிட் அதாவது சமஸ்கிருதம் வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் நிறைய முறை திருப்பி திருப்பி ப படிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதியும் ஓகேங்களா ஸோ இல்லைன்னா கன்ஃபார்மாக க நீங்கள் நிறையா டைம் படிச்சிருந்தாலும் இந்த இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஸோ இங்கே நீதி சாஸ்திரம்னு இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து சாஸ்திரம்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எழுதுனது வேறு அது எழுதுனது வேறு எழுதுனவர் வேறு வேறு ஓகேங்களா ஸோ நாரதரின் நீதி சாஸ்திரம் அண்ட் விசாகதத்தர் விசாகதத்தர் எழுதிய மிக முக்கியமான தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராக்ஷம் ஓகேங்களா தேவி சந்திரகுப்தம் அண்டு முத்ரா ராக்ஷம் ஓகே அண்டு பானரின் சரிதம் ஸோ அது வந்து ஹர்ஷ ஹர்ஷ சரிதம் ஸோ ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த ஒரு அரசரை பற்றி எழுதப்பட்ட முதல் சரி சரிதம் வந்து என்னது ஹ ஹர்ஷ சரிதம் ஸோ பானரின் ஹர்ஷ சரிதம் ஸோ இந்த ஆத்தர் அண்ட் புக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா அண்ட் நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீனாவோட பௌத்த துறவி யாரு பாகியான் ஸோ அவரோட இருந்தும் நம்மளுக்கு குப்தர்களை பற்றி தெரியவருகிறது அண்டு ஹர்ஷர் ஸோ வர்தனர்களின் மிக சிறந்த அரசரான ஹர்ஷர் ஸோ அவரோட புத்தகம் என்னென்னது ரத்னவாலி நாகநந்தா அண்டு பிரியதர்ஷிகா ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் ஆத்தர் நேம் போட்டு கீழே என்னென்ன புக் இருக்குது ஸோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் நோட் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா அப்போ தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ண முடியும் எந்தெந்த இடத்துல வார்த்தைகள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஆண்டு வாங்கின் சியூகி ஸோ அது வந்து அவரோட பயண குறிப்பு வாங்க ஓகேங்களா ஸோ இவங்களாம் எப்போ வந்தாங்க குப்த பேரரசுகள் எப்படி உருவாச்சு அதை உருவாக்கியது யார் ஓகேங்களா ஸோ அப்புறம் அவங்களோட பங்களிப்புலாம் என்ன மாதிரியெல்லாம் இருந்தது இலக்கிய இலக்கியத்தில் கல் அதுக்கப்புறம் போர்களில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ குப்த பேரரசு ஸோ குப்த பேரரசை நிறுவியவர் யார் ஸ்ரீகுப்தர் ஓகேங்களா ஸோ ஸ்ரீகுப்தர் நேம் நாம் வச்சுக்கோங்க ஸ்ரீகுப்தர் ஓகே ஸோ ஸ்ரீகுப்தர் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதன் முதலில் யார் நாணயத்தில் இடம்பெற்ற அரசரின் வடிவம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து கொஷின் கேட்க வாய்ப்புகள் அதிகம் குப்தர் நாணயத்தில் முதன் முதலில் யாருடைய உருவம் இருந்தது அப்படின்னா யார் ஸ்ரீகுப்தர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வர்றது அவரோட மகன் கடோத் கஜர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இவர் இருபது இருவரின் பெயருமே வந்து இந்த கல்வெட்டில் வந்து மகாராஜா மகாராஜா என குறிக்கப்படுகிறது ஓகேங்களா மகாராஜா ஓகேங்களா சோ இந்த வார்த்தையும் முக்கியம் ஓகே ஆண்டு சோ அதுக்கு அடுத்தது அஹ் மூன்றாவது அவர் கடவுத் கஜீரியின் மகன் முதலாம் சந்திரகுப்தர் இவர் தான் வந்து இந்த இதிலேயே வந்து பேரரசை முதன் முதலில் உருவாக்குவார் குப்த குப்த அரசை உருவாக்குறதை ஒரு இவர் பீரியடில் தான் வந்து பேரரசு ஆகுது யார் சந்திரகுப்தர் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்னேன் மேலே மௌரியர்லேயும் இருக்கார் சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா ஒரு அவர் மௌரியர்ன்னு வந்ததினால மௌரிய வம்சம் ஓகே இவர் வந்து சேம் அதே நேம் தான் சந்திரகுப்தர் அப்படின்ட்டு ஸோ இது வந்து முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க குப்தர்கள் என்ன தங்க என்னவா தங்களை நினச்சிக்கிட்டாங்கன்னா மௌரியர்களின் வழித்தோன்றல்கள் தான் நாங்கள் குப்தர்கள் ஸோ அப்படின்ட்டு அவங்களே நினச்சிக்கிட்டாங்க அதுக்கு விளக்கமும் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஏன் அப்படின்ட்டுங்களா ஓகேங்களா முதலாம் சந்திரகுப்தர் சார் வந்து இந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமார மணந்தார் ஓகேங்களா ஸோ இந்த லிச்சாவிங்கிறது வந்து மேலே போட்டிருப்பாங்க டீட்டெயில் கங்கை நதிக்கும் நேபாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்னது லிச்சாவி ஸோ அது வந்து கணங்கள்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிறிய நாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஸோ அதை அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசி குமாரதேவியை மணந்தார் ஓகேங்களா ஸோ வழக்கமாக வந்து குப்தர்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தியது வந்து தங்க நாணயங்கள் தான் ஓகேங்களா ஸோ அதான் நம்ம இதுலேயும் போடுவோம் டைட்டிலையும் ஸோ அந்த தங்க நாணயம் தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி அவங்க இருவரோட உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது ஸோ அதில் லிச்சாவையா லிச்சாவயா அப்படிங்கிற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது இதில் அந்த தங்க நாணயங்களில் ஓகே ஸோ ஹஸ்பண்ட் உடைய இருக்கிற மாதிரி ஓகேங்களா அண்டு அவருடைய மகன் சமுத்திரகுப்தர் ஸோ இந்த புக்கில் ரெண்டு புக்லேயும் இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவர் என்னென்னு சொல்லுவாங்க சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அடிக்கடி கன்ஃப்யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க சமுத்திரகுப்தர் ஸோ அவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் ஸோ அது இந்த புக்கில் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்தியாவின் நெப்போலியன் என்ன சொல்கிறது யார் சமுத்திர குப்தர் ஓகேங்களா ஸோ அவர் வந்து குப்த பேரரசின் தலை சிறந்த அரசர் யார் சமுத்திரகுப்தர் ஏன்னா இவர் வந்து தென்னிந்தியா வரைக்கும் அதாவது காஞ்சிபுரம் பல்லவர்கள் ஆட்சி பகுதி வரைக்கும் வந்து போர் தொடுத்துட்டு வென்றுட்டு போனார் ஓகேங்களா ஸோ அதை பற்றி கூறும் மெய்க்கீர்த்தி அதாவது அரசரை பற்றி புகழ்ந்து எழுதக்கூடிய கல்வெட்டு ஓகேங்களா பொறிக்கப்படும் கல்வெட்டுகள் ஓகே அதை வந்து பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிரசஸ்தின்னா வந்து மெய்க்கீர்த்தி ஓகேங்களா அரசரை புகழ்ந்து பாடுவது புகழ்ந்து பாட அதாவது பொறிக்கப்படும் அதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க மெய்க்கீர்த்தி அல்லது பிரசஸ்தி ஓகேங்களா ஸோ இது வந்து அரிசி இது வந்து எங்கேனா இது வந்து ஆக்சுவலாக அலகாபாத் தூண் கல்வெட்டு ஸோ நம்ம அதனாலையும் போட்டிருப்போம் ஸோ இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவிய வருவது யார் அசோகர் ஓகேங்களா ஸோ அசோகர் யார் அசோகர் மௌரிய பேரரசு மிக முக்கிய அரசர் ஸோ சந்திரகுப்த மௌரியர் அதுக்கடுத்து பிந்துசாரர் பிந்துசாரரோட மகன் அசோகர் ஓகேங்களா ஸோ அவர் நிறுவனம் தான் வந்து என்னது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு இந்த தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி மெய்கீர்த்தி வடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சர் ஒருவரான புலவரான ஹரிசேனர் ஓகேங்களா ஸோ இந்த ஹரிசேனர் ஓகே ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னும் இது மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் ஒருவர் நம்ம பின்னாடி பார்ப்போம் நம்ம மிக புலிகேசி பார்க்கும்போது பார்ப்போம் இரண்டாம் புலிகேசி வருவாங்க ஓகேங்களா ஸோ அவர் அவருக்கு வந்து ரவி கீர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஸோ அரசர் வரும்போதும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இரண்டாம் புலிகேசி அவருக்கு வந்து கல்வெட்டு ஒருத்தர் பொறிப்பார் ஸோ எங்கேனா ஹைகோலை கல்வெட்டு வாதாபில் இருக்க ஹைகோலை கல்வெட்டு வந்து இரண்டாம் புலிகேசியோட வெற்றியை சொல்லும் ஸோ அதை பொறிக்கூடிய யார் அப்படின்னா ரவி கீர்த்தி அப்படின்னுவாங்க ஓகேங்களா இங்கே சமுத்திரகுப்தர் இவரோட புகழ ப பொறிக்கிறது யார் அப்படின்னா வந்து ஹரிசேனர் ஓகேங்களா ஸோ ரெண்டும் எப்படியும் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் கன்ஃபார்மாக அந்த ரெண்டு பேரும் போடுவாங்க ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க ஸோ சமுத்திரகுப்தருக்கு யார் ஹரிசேனர் ஸோ இது எங்கே இருக்குது அலகாபாத் ஓகேங்களா ஸோ அலகாபாத்னு சொல்லுவாங்க இல்லாட்டி இப்போது பிரயாகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ அக்பர் தான் வந்து பிரயாகைன்னு ஃபஸ்ட்டு இந்த பேரை வந்து அதுக்கப்புறம் அலகாபாத் அப்படின்னு மாற்றினாங்க அண்டு ஐ திங்க் இறைவனின் நகரமாக ஏதோ சம்திங் வரும் அது அலகாபாத் அப்படின்னா அர்த்தம் ஓகேங்களா அண்டு மறுபடியும் வந்து இப்போ இந்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பதாயிரத்தி இருபதில் வந்து நேம் மாற்றினாங்க அலகாபாத் வந்து மறுபடியும் வந்து பிரயாகை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது வந்து இப்போது உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா உத்தரப்பிரதேஷில் இருக்குது ஓகே ஸோ அதை வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு ஸோ அலகாபாத் தூண் தூணை நிறுவியவர் அசோகர் ஓகேங்களா அதில் கல்வெட்டை நிறுவியவர்கள் யார் குப்தர்கள் குப்தர்களில் வந்து ஹரிசேனர் ஹரிசேனர்லேயும் அவர் என்னதை பற்றி சொல்லியிருக்காருன்னா சமுத்திர குப்தரை பற்றி விளக்கப்பட்டுள்ளது இதில் அலகாபாத் தூண் கல்வெட்டு ஏன்னா அது அடிக்கடி கேட்கற கூறிய கொஷின் அதனால நான் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னோன்னா அதை அங்கே போட்டிருப்பாங்க ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க பிரசஸ்தி அப்படின்னு என்னென்னு ஆகா அண்ட் ஸோ இவர் தான் நான் சொன்னேன் இல்லையா தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் ஸோ அதெல்லாம் வந்து இதில் இருக்குது அங்கே அலகாபாத் கல்வெட்டில் இருக்குது ஸோ சிக்ஸ்த்துங்கனால கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லெவன்த்து பம்பது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அண்டு வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களை வென்றார் தென்னிந்தியாவில் பன்னிரெண்டு அரசர்களை வென்று கப்பம் கட்ட வைத்தார் அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க குப்தர் ஒரு மின்னபக்த என்னது விஷ்ணு பக்தர் ஸோ அதில் வழக்கமாக வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குப்தர்கள் வந்து பிராமணர்களாக இருக்கலாம் இல்லாட்டி வைஷ்ணவர்களாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சைவர்கள் இல்லாட்டி வைணவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது வரலாற்றுவர்களின் கருத்து அது மட்டும் இல்லாமல் இவர்கள் காலத்தில் தான் வந்து சமஸ்கிருதம் மிக மிக அதிக வளர்ச்சி பெற்றது ஓகேங்களா ஆண்ட அந்த குப்தர் அவரை வெற்றி ஒரு ஒரு நாட்டின் மீது படையெடுத்துட்டு அது இதில் அப்புறம் நடத்துகிறது தான் வந்து என்னது யாகம் நடத்துவார் யாகம் அல்லது வேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த வேள்வி வந்து என்னது குதிரை குதிரைகளை பலியிடும் வேள்வி ஸோ குதிரைக்கு வந்து என்னென்ன நம்ம கீழே பார்ப்போம் ஸோ அஸ்வமேதா யாகம் அப்படின்ட்டு ஸோ யாகங்களிலே மிக அதிக செலவுடையதுன்னு சொல்ல சொல்லப்படக்கூடிய அஸ்வமேதா யாகம் ஸோ அஸ்வம்னா என்னது குதிரை ஓகேங்களா ஸோ அந்த அஸ்வம் அந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்வம்னா என்னது குதிரை ஓகேங்களா வந்து அதிகமாக நடத்துறது சமுத்திரகுப்தர் பின்னாடி வருவாரு ஓகேங்களா சொன்ன நான் பார்ப்போம் அண்டு வந்து எங்க தங்க நாணயங்கள் தங்க நாணயங்கள் ஆல்ரெடி சொன்னேன் குப்தர்கள் அதிகமாக வெளியிடுவது தங்க நாணயங்கள் ஓகேங்களா சோ அந்த தங்க நாணயத்தில் யாரு சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்று ஓகேங்களா நம்ம போட்டோ நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீனில் நாம் ஆல்ரெடி போட்டிருப்போம் இல்லையா ஆரம்பிக்கும் போது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும் ஸோ அதில் லெவன்த்து புக்லேயும் இருக்குது அதில் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் நாம் போடலாம் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் ஓகேங்களா வீணை வாசிப்பது போன்று யார் இருக்கார் சமுத்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ அதனால் அவர் வந்து இசைப்பிரியர் அப்படிங்கிறனால அவருக்கு என்ன பேர் கவிராஜா கவிராஜா என புகழப்படுபவர் யார் சமுத்திரகுப்தர் ஆண்ட இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலதரசன் ஏன் இங்கெல்லாம் போட்டிருக்காங்கன்ற லெவன்த்தில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க ஸ்ரீமேகவர்மன் ஓகேங்களா அண்டு சமத்தர் குப்தருக்கு அடுத்தது வருது இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இவர் அவரோட தாத்தா பேரே இவர் வச்சுக்கிட்டார் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ அப்படின்னு சொல்கிறாரு ஸோ சமத்தர் குப்தனின் மகன் ஓகே ஸோ அதனால் இவருக்கு மிக முக்கியமான பெயர் விக்ர அந்த விக்ரமாதித்ய கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அதில் வர விக்ரமாதித்யர் அப்படிங்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றது இவருக்கு விக்ரமாதித்தர் அப்படின்னு பெயர் யாருக்கு இரண்டாம் சந்திரகுப்தருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் தான் என்ன பண்ணுறாரு குதிப்பினாரில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூண் ஓகேங்களா மெஹ்ரோலி மெஹ்ரோலின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா மெஹ்ரோலி இரும்பு தூண் ஒன் செகண்ட் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் ஸோ மெஹ்ரோலி ஸோ மெஹ்ரோலி இரும்பு தூண் ஸோ அது வந்து குதிப்புனாருக்கு முன்னாடி இருக்கும் டெல்லியில் ஓகேங்களா ரெண்டும் ஒரே கேம்பஸில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை நிறுவியார் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் அல்லது இரண்டாம் சந்திரகுப்தர் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சீன துருவியான பாஹியான் பாஹியான் ஆருடைய ஆட்சிக் இந்தியா வராரு இரண்டாம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்தர் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அவரோட அவையை அலங்கரித்த கலைஞர்கள் அல்லது புலவர்கள் எழுத்தாளர்கள் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா நவரத்தினங்கள் ரவரத்தினங்கள் அலங்கரித்தது இது யார் அவையில் அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க ஸோ ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இங்கே இங்கே வருவாங்க அண்டு நம்ம பின்னாடி போனோம்னா சிவாஜி பீரியடில் இருப்பாங்க அண்டு நம்ம இங்கே கிருஷ்ணதேவராயர் அவையில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து நவரத்தினங்கள் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நவரத்தினங்கள் யாரவை இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ அந்த இருந்த நவரத்தினங்கள் யார் யார் அப்படின்னா நம்மளுக்கு வெரி ஃபேமஸ் காளிதாசர் அண்டு தன்வந்திரி தன்வந்திரி மருத்துவர் ஓகேங்களா வராக மிக்கிற வானியல் அறிஞர் அண்டு மேஜிஷியன் மேஜிஷியன் அல்லது மாயவத்திக்காரர் அவர் பேர் விட்டல் பட்டர் ஸோ விட்டல் பட்டர் ஸோ இதெல்லாம் யார் நவரத்தினங்கள் விக்ரமாதித்யர் அவையில் இருந்தவர்கள் ஓகேங்களா ஸோ அண்டு விக்ரமாதித்யனுக்கான பட்ட பெயர்கள் ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படித்து நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா விக்ரமாதித்யர் நரேந்த் நரேந்திர சந்திரர் சிம்மச்சந்திரர் நரேந்திர சிம்மர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கள் அவருக்கு இருக்கு அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அவரோட சன் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தொடர்ந்து வந்தவர் முதலாம் குமாரகுப்தர் யாரு முதலாம் குமாரகுப்தர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் குமாரகுப்தர் குமாரகுப்தர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ வேர்ல்டில் இருக்கிற வேர்ல்டஸ்ட் யூனிவர்சிட்டி நாளந்தா இதுக்கு மீனிங்காக இருக்கும் நாள் அந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அறிவை வழங்கும் வழங்குதல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அண்டு பாக்யான் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார் ஸோ அவர் என்னென்ன குறிப்புகள் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க ஸோ கடுமையான தண்டனைகள் தண்டனைகள் இன்றி நீதி வழங்கப்பட்டது மரண தண்டனை வழங்கப்படவில்லை அண்டு புத்தகயா புத்தகயது புத்தர் ஞான பெற்ற இடம் ஸோ அண்டு கயா அண்டு கபிலவஸ்து ஸோ இதை நாம் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ புத்தர் மற்றும் மகாவீரரை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம் ஸோ கபிலவஸ்து மகாவீரதோடு மகாவீரோடது ஸோ இவங்க வந்து அதிகமாக சமஸ்கிருதம் அண்டாவது பிராமணம் சார்ந்த உருவ வழிபாடுகள்லாம் இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால் வந்து புத்தமும் சமணமும் இவர்கள் காலத்தில் வலு இழந்திருந்தது ஓகேங்களா ஸோ அதே போட்டிருப்பாங்க அண்டு அதுக்கு அடுத்தது வரவர் ஸ்கந்தகுப்தர் ஸோ சந்த ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்தது வர வரவங்க வந்து கடைசி பேரரசர் அரசருக்கும் பேரரசருக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஸோ கடைசி பேரரசர் யார் குப்த பேரரசின் கடைசி பேரரசர் முதலாம் நரசிம்மகுப்தர் ஸோ அவர் வந்து பாலா பாலாதித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அதாவது முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார் ஓகேங்களா கடைசி பேரரசர் ஓகேங்களா கடைசி அரசரும் ஒருத்தர் இருக்கார் இது வந்து கடைசி பேரரசர் ஓகேங்களா ஸோ கடைசி பேரரசர் ஸோ அது கீழே எல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆக்சுவலாக எல்லாருமே வந்து அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்து மதம் ஸோ அது சார்ந்திருப்பாங்க இவர் தான் வந்து என்ன பண்ணுவார் முதலாம் நரசிம்மகுப்தர் தான் வந்து பௌத்த மதத்துக்கு மாறுங்க ஸோ அதுக்கு பின்னாடி வந்து வந்த அரசர்கள் பௌத்தர்களாக தான் இருந்தாங்க அப்படிங்குறது போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஒன்ஸ் படிச்சிங்கன்னா பிடிச்சிடும் ஆண்ட கடைசி அரசர் யார் குப்த பேரரசின் கடைசி அரசர் ஓகேங்களா அது வந்து பேரரசர் தான் நாம் பார்த்தோம் இது வந்து கடைசி அரசர் யார் விஷ்ணுகுப்தர் ஸோ குப்த பேரரசு ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது ஸ்ரீகுப்தருக்கு ஆரம்பித்து கடைசியில் விஷ்ணுகுப்தர் வரைக்கும் முடிஞ்சது ஸோ நீங்கள் எப்படி வேணா நான் வச்சுக்கலாம் இல்லாட்டி ஸ்ரீ விஷ்ணுகுப்தர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ ஸ்ரீ ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் அண்ட் விஷ்ணுகுப்தர் லாஸ்ட் ஓகேங்களா ஸோ குப்தர்கள் குப்த அரசர்கள் தங்களை வந்து தெய்வீக கோட்பாட்டினை நடைமு நடைமுறைப்படுத்தினர் தெய்வீக கோட்பாடுனா என்னென்னா அரசர்கள் வந்து கடவுளின் பிரதிநிதிகள் இவங்க வந்து யாருக்கு தான் பதில் சொல்லணும்னா கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் வேறு யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை தான் வந்து என்னது தெய்வீக கோட் தெய்வீக உரிமை கோட்பாடு ஓகேங்களா ஸோ அண்ட் ஸோ அதில் இருந்த பதவிகள் உயர் பதவியில் இருந்த அதிகாரிகள் பேர் தண்டநாயக்கர் மகா தண்டநாயக்கர் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் உயர் பதவியில் இருந்தவங்களுக்கு பேர் அண்ட் பேரரசு தேசம் புத்தி அப்படிங்கிற பிரிக்கப்பட்டிருந்தது உபாரிகா அதாவது மாநில ஆளுநர் ஓகேங்களா ஆளுநராக இருந்தாங்க அண்டு விஷ்யா விஷயான என்னது மாவட்டம் அண்ட் விஷாபதி ஸோ அந்த இந்த வந்து ரொம்ப முக்கியம் ஸோ மாவட்ட அதிகாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ விஷாபதிகள் ஸோ விஷய விஷயான என்னது மாவட்டம் விஷயாபதினா மாவட்ட அதிகாரி ஓகேங்களா ஸோ அண்டு மாதிரி கிராமிக்கா ஸோ அந்த கிராமம் வந்தாலே உங்களுக்கு போட்டுருவீங்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த விஷயை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அண்டு ஸோ குதிரைக்கும் பின்னாடி வரும் ஸோ இது படித்து வச்சுக்கோங்க வாலாதி கிரதா பாலாதிக்கிருதா ஸோ அப்படிங்கிறது வந்து மகாபாலாதிக்கிருதாங்கிறது குதிரை குதிரைப்படை தளபதி அண்ட் பாலாதிக்கிருதாங்கிறது காலாட்படை காலாட்படை ஆகுங்களா ஸோ ஆர்மி ஸோ அதோட தளபதி ஆகுங்களா ஸோ தூதுக தூதுகானா ஒற்றர்கள் ஸோ நம்ம தூதுவர்கள் சொல்லும் இது உங்களுக்கு ஈஸியாக நாம் வந்துடும் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் நில மற்றும் சமூக பொருளாதாரம் அதில் வந்து விவசாயத்தை பற்றி குறிப்பிடுவர் வந்தவர் காமந்தகரின் நீதிசாரம் ஓகேங்களா ஸோ நீதிசாரம் ஸோ நீதிசாரம் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான நூல் ஓகேங்களா ஸோ இந்த காமாந்தகர் எழுதி அந்த நீதிசாரம் தான் என்னது இந்த லெவன்த்து புக்கில் போட்டிருப்பாங்க குப்தர்களோட அர்த்த சாஸ்திரத்துக்கு இணையானது ஸோ குப்தர்களோட அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நீதிசாரம் ஓகேங்களா அரசருக்கு அறிவுரை வழங்கும் வழங்கும் வகையில் எழுதப்பட்டிருக்கும் இது நீதிசாரம் ஸோ அது எழுது காமாந்தகர் ஓகேங்களா அந்த நூல் கருவூலத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருக்கு போட்டிருப்பாங்க காமாந்தகரின் நீதிசாரம் ஓகேங்களா சோ நீதி சாஸ்திரம் யாரு சாஸ்திரம் நாரதர் ஓகேங்களா இங்கி சாரம் ஸோ நிதிசாரம் வந்து காமாந்தகர் ஓகேங்களா ஸோ நிலங்களெல்லாம் எவ்வாறு வகை வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க அண்டு வணிகம் ஸோ வணிகத்தில் வந்து இரண்டு வகையினர் இருந்தாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்ரே ஸ்ரேஷ்தி ஸோ ஸ்ரேஷ்திங்கிறது வந்து ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள் யார் ஸ்ரேஷ்தி ஓகேங்களா ஸோ ஸ்ரேஷ்திங்கிறது ஒரே இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்களுடைய பெயர் ஓகேங்களா அந்த குழுவினர் ஓகேங்களா சார்த்தவாகா ஸோ சார்த்தவாகங்கிற வந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் ஓகேங்களா சாஸ்தவாரா சாஸ்தவாக சாஸ்தவாக சிரேஸ்தி ஆகலாம் சிரேஸ்தி ஒரே இடத்துல சார்த்தவாக பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் ஸோ குப்தர்கள் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் நடைமுறையில் இருந்தது ஓகேங்களா ஸோ அது ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அந்நாள்தான் பல்கலைக்கழகம் ஸோ அது வந்து என்ன நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க இந்த யோகா வேத இலக்கியம் மருத்துவம் ஆகியவெல்லாம் அண்ட் இதை பற்றி குறிப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னா சீன பயணியான இவான் ஷ்வாங் ஸோ யுவான் ஷ்வாங் வந்து பின்னாடி தான் வராரு ஓகேங்களா அதாவது குப்த பேரரசுலாம் முடிஞ்சிட்டு ஹர்ஷர் காலத்தில் தான் வருவாங்க ஹர்ஷவர்தனர் வர்தனர்கள் காலத்தில் ஸோ அவரோட குறிப்பில் நாலாந்தாவை பற்றி இருக்குது ஏன்னா நாலந்தா ஒரு யார் முதலாம் குமாரகுப்தர் ஓகேங்களா ஸோ அதனால் இங்கே போட்டிருக்காங்க ஓகே ஸோ இவான் ஸ்வாங் இங்கே வந்து பல ஆண்டுகள் செலவழித்தார் இந்த பல ஆண்டுகளுங்கிறது வந்து எக்ஸாக்டாக ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க லெவன்த்து புக்கில் எத்தனை வருஷம் இந்தியாவில் இருந்தார் அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ நாலாந்தா பல்கலைக்கழகத்தில் எட்டு மகா பாடசாலைகள் அண்டு மூன்று மிகப்பெரிய லைப்ரரி நூலகங்கள் இருந்தனா ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் பக்தியார் கில்ஜி அதுங்களா ஸோ பக்தியார் கில்ஜி ஸோ மாம் மாமலுக்குன்னு சொல்லுவாங்க மாமுலுக்குனால் வந்து அடிமை அம்சத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பக்தியார் கில்ஜி ஓகேங்களா ஸோ அவங்க வந்து நாளாந்த பல்கலைக்கழகத்தை இந்தியாவின் மீது போர் தொடுத்துக்கும் போது அழித்து தரைமட்டமாக்கினார்கள் யார் பக்தியார் கில்ஜி ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஹோனர்கள் அப்படின்னா யார் அப்படிங்கிறதெல்லாம் ஓகேங்களா ஸோ குப்தர்களுக்கால நாணய அமைப்பு ஸோ அறிமுகப்படுத்தியவர் யார் நாணய முறை சமுத்திர குப்தர் பார்த்தோம் குப்தர் தான் என்ன பண்ணிட்டு வீணை வாசிப்பது போல் இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க அண்டு உலோகவியல் உலோகவியலில் மெகராவலி இரும்புத்தூன் ஸோ டெல்லியில் இருக்க குதிப்பினார் பக்கத்தில் இருக்க மெகராவலி இரும்புத்தூன் ஸோ அந்த எறும்புத்தூன் வந்து இன்று வரை துருப்பிடிக்காமல் இருக்கு நிராறு இரண்டாம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்தர் மெஹராலி எரும்புத்தூண் ஆண்ட இவங்க வந்து வர்ணமுறை அதாவது ஸோ ஆரியர்கள் அவங்க பின்னாடி வந்தது தான் நம்ம நாலு வேதங்கள் சொல்லுவோம் ரைக்கியது சாமம் அதர்வண்ணம் அப்படின்ட்டு ஸோ அதில் இருக்கிற வர்ணமுறை நான்கு வர்ணம்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது பிராமணர்கள் தலையிலேருந்து பிறந்த வந்தவங்க வந்து பிரம்மரோட தலையிலேருந்து வந்தவங்க பிராமணர்கள் தோல்லேருந்து வந்தவங்க ஐஸ்யார்கள் தொடையிலருந்து வந்தவங்க சூத்திரர்கள் அப்புறம் சாரி சத்திரியர்கள் பாதத்திலேருந்து வந்தவங்க சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து அந்த வர்ணமுறையை வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க கடைபிடி கடைபிடித்தார்கள் மிக தீவிரமாக ஓகேங்களா ஸோ பலதார முறை முறை ஸோ அது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் உடன்கட்டை ஏறும் முறை குப்தர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது சதி அல்லது உடன்கட்டை ஸோ ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஒய்ஃபியும் வந்து நெறிகிற ஜுவாலையில் தள்ளிடுவாங்க ஸோ அதை வந்து உடன்கட்டை ஸோ அந்த உடன்கட்டை ஏறுறதில் தான் நம்ம இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து சட்டம் கொண்டு வராங்க வில்லியம் பெண்டிங் அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியும் பார்ப்போம் ஸோ இங்கே சதிங்கிறதுனால அதையும் சொல்லிடணும் ஓகேங்களா ஸோ ராஜராம் மோகன் ராய் அவரோட மிக முக்கிய பங்கெடுப்பில் இது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி வந்து சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதை நிறைவேற்றணும் வந்து வில்லியம் பெண்டிங் ஓகேங்களா ஸோ ஏன் ஏன் அவர் ராஜாராம் மோகன் ராய் பண்ணார்னா அவரோட அண்ணன் இறந்த உடனேயும் அவங்க அண்ணியை வந்து அதே மாதிரி தான் பண்ணாங்க ஓகேங்களா அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து வெகுண்டிலிருந்து வந்து சதிக்கு எதிராக போராடினார் அப்படிங்கிறது பின்னாடி ஹிஸ்டரியில் வரும் ஸோ அப்பையும் பார்ப்போம் எப்பையும் பார்ப்போம் ஸோ வேத கால சடங்கு முறை முறைகள் வந்து மீண்டும் நடைமுறைக்கு வந்தது யார் காலத்தில் குப்தர்கள் காலத்தில் ஸோ சந்திரகுப்தியர் மற்றும் சாரி சமுத்திரகுப்தர் மற்றும் குமாரகுப்தர் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஜஸ்வமேதயாகம் ஸோ அந்த அஸ்வம் ஸோ அந்த அஸ்வ இந்த அந்த வார்த்தை தான் முக்கியம் ஸோ அஸ்வம்னா வந்து என்னது குதிரை அதுங்களா அஸ்வமேதாயாகம் நடத்தினார்கள் ஸோ அந்த உருவ வழிபாடு ஸோ என்ற அளவும் இருக்குது சைவம் அன் வைணவம் அதில் உருவ வழிபாடுங்களா ஸோ கட்டிடக்கலை கட்டிடக்கலையில் கட்டுமான கோவில்கள் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொடைவரை கோயிலாக தான் இருந்தது பாறைகளை குடைந்து ஒரு பாறை அப்படியே வந்து கோயிலாக கட்டுவாங்க இவங்க தான் என்ன பண்ணாங்க கற்கள் எல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து சிலைகளாக செஞ்சு மறுபடியும் கோயிலாக ஃபிட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அந்த இது வந்து கட்டுமான கோயிலாக தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து முதன் முதலாக கட்டியவர்கள் யார் குப்தர்கள் ஓகேங்களா ஒன் செகண்ட் லைவ் கரெக்டாக போய்ட்டுருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அவர்களோட மிக முக்கிய கட்டிடக்கலையில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அஜந்தா எல்லோரா அண்ட் பாக் அண்ட் உதயகிரி ஸோ உதயகிரி வந்து ஒரு சில இருக்குது ஸோ இது வந்து திராவிட பாணிக்கூறுகளை ஒத்திருக்கிறது ஸோ அந்த உலகவியல் உலகவியலில் நாலந்தாவில் உள்ள பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை அண்ட் சுல்தான்கஞ்சியில் உள்ள ஏழ் ஏழரை அடி குப்தர் சிலை ஸோ இது வந்து உலக உலோகையில் குப்தர்களோட வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தும்போது பார்த்த மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் உருவாக்கிய மகரவழி இரும்பு தூண் ஸோ அதுவும் மிக முக்கியமானது ஸோ அண்டு அஜந்தா எல்லோரால் நிறைய பேர் பெயிண்டிங் இருக்கும் ஓகேங்களா அந்த பெயிண்டிங் இவரோட இவருடைய காலத்திலும் வரையப்பட்டது ஓகேங்களா ஸோ இவங்க தான் இவங்க மட்டும்தான் வரைஞ்சாங்க அது பல்வேறு காலத்தில் பல்வேறு பேரரசுகள் அரசர்களால் வரையப்பட்டது ஸோ அதில் அதுலேயும் இவங்களோட ஓவியமும் இருக்குது ஓகேங்களா அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இலக்கியம் ஸோ குப்தர்கள் சமஸ்கிருத மொழியை என்ன பண்ணாங்க அலுவலக மொழி அஃபீஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணாங்க யார் குப்தர்கள் ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ஸோ அனைத்து கல்வெட்டுகளும் சமஸ்கிருத மொழியிலே இருந்தது ஓகேங்களா ஸோ அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாணினி ஸோ பாணினி ஒருத்தர் பானர் ஒருத்தர் ஸோ ரெண்டு பேரும் வெவ்வேறு ஓகேங்களா ஸோ பானர் எழுதுறது ஹர்ஷ சரிதம் ஸோ அப்படின்ட்டு பின்னாடி பார்ப்போம் ஸோ இது வந்து பாணினி ஸோ பாணினி எழுதியது அஷ்டத்தியாயி ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமஸ்கிருத வார்த்தையினால் நீங்கள் நிறைய டைம் படிக்கணும் அப்போ தான் வந்து மைண்டில் இருக்கும் ஞாபகப்படுத்த முடியும் ஓகேங்களா அண்டு பாணினி எழுத அஷ்டத்தாயி அஷ்டத்தியாயி ஓகேங்களா அண்டு பதஞ்சலி ஸோ பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யா மகாபாஷியா வெரி இம்பார்ட்டன்ட் பதஞ்சலி மகாபாஷியா பதஞ்சலி ஓகேங்களா அண்டு சந்திரகோமியா சந்திரகோமியா அவர்கள் எழுதிய சந்திர வியாக்கர்ணம் ஓகேங்களா சந்திர சந்திர வியாக்கர்ணம் சந்திர சந்திரோகோமியா ஓகேங்களா அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் காளிதாசர் ஸோ காளிதாசர் எழுதி எழுதியிருக்காருங்கிறதும் நீங்கள் என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆத்தர் அவரோட நேம் ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நோட்டில் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ காளிதாசர் எழுதுனதுல சாகுந்தலா மாலவி விக்ரம ஊர்வசியம் ஸோ இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த நாடகங்கள் ஸோ சாகுந்தலம் வெரி ஃபேமஸ் ஸோ சாகுந்தலம் மாளவி காக்கனிமித்ரம் விக்ரமா ஊர்வசியம் அண்டு மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் அண்டு ரித்து சம்ஹாரம் ஸோ இதெல்லாம் வந்து எழுதுனது காளிதாசர் ஓகேங்களா ஸோ அண்ட் ஆல்சோ பூஜ்ய கண்டுபிடிப்பு குப்தர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் ஒன்று ஓகேங்களா அண்ட் ஆல்சோ அந்த பீரியடில் இருந்தவங்க ஆரியப்பட்டர் வராக மிக்கிறர் பிரம்மகுப்தர் ஸோ இவங்களாம் வந்து வானவியல் அறிஞர்கள் அண்ட் கணித மேதைகள் ஓகேங்களா ஆரியப்பட்டர் வராக மிக்கிறார் பிரம்மகுப்தர் ஸோ இவங்களாம் எழுதின நூட்களும் பின்னாடி லெவல்த்தில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆரியப்பட்டர் எழுதிய சூரிய சித்தாந்தம் ஆரியப்பட்டர் ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு சேட்டலைட் இவர் பேர் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஆரியப்பட்ட ஆரியப்பட்டர் அப்படின்ட்டு ஓகேங்களா இந்தியாவோட இஸ்ரோ லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு சேட்டலைட் ஆரியப்பட்டா ஸோ அவர் எழுதிய சூரிய சித்தாந்தா ஸோ அப்படிங்கிற நூல் மிக முக்கியம் ஸோ அதில் தான் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுது ஸோ எதையும் கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்பாங்க நம்ம மறுபடியும் ஜியோகிராஃபியில் பார்த்துருக்கோம் ஸோ நீங்களும் மறுபடியும் போய் பாருங்கள் சூரிய கிரகணம்னா என்ன சூரியன் பூமி நிலா அப்படி இருக்குமா அல்லது சூரியன் பூமி சாரி சூரியன் நிலா பூமி அப்படி இருக்குமா ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் சூரிய கிரகணம் என்ன சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ அதை வந்து முதன் முதலில் விளக்கியவர் யார் அறியப்பட்டார் அவரோட சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூலில் ஓகேங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் பூமி தன்னச்சில் சுழல்கிறது அப்படின்னு முதன் முதலில் சொல்ற கூறியவரும் யார் முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார் ஓகேங்களா சண்ட் மருத்துவத்துறையில் தன்வந்திரி ஸோ தன்வந்திங்கிறது வந்து ஆயுர்வேதம் ஆயுர்வேதம் ஓகேங்களா தன்வந்திரி ஆயுர்வேதம் ஸோ நம்மள்தெல்லாம் வந்து தமிழகத்தில் இருக்கிறதெல்லாம் சித்தா மருத்துவம்னு சொல்லுவாங்க ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கிறது மேக்சிமம் ஆயுர்வேதம் ஸோ அப்போ தான் நம்ம ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க இல்லையா ஸோ ஆயுஷ் அமைப்பு ஸோ ஆயுஷ் அமைப்பில் அந்த ஒவ்வொரு லேட்டஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்கும் ஸோ இதில் தன்வந்திரி வந்து குப்தர்கள் காலத்தில் ஆயுர்வேதா அப்படின்ட்டு அந்த ஆயுஷில் வந்து ஏ ஒய் யூ எஸ்கெச் அப்படின்ட்டு வரும் ஸோ ஆயுர்வேதா ஒய்க்கு ஒய் வந்து யோகா அண்டு யூக்கு வந்து யுனானி ஓகேங்களா அண்டு எஸ்க்கு வந்து சி சித்தா அண்டு ஹெச்சுக்கு வந்து ஹோமியோபதி ஓகேங்களா ஸோ அதான் அந்த ஆயுஷ் அமைப்பு ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதில் ஆயுர்வேதம் ஸோ அந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக இருந்தவர் யார் தன்வந்திரி ஓகேங்களா ஸோ அண்ட் மருத்துவத்தில் மருத்துவ மருத்துவ இது எல்லாமே தான் வரும் ஸோ அதில் மிக முக்கியமானவர் ஒன்று வந்து சாரக்கர் ஸோ சாரக்கர் அப்படிங்கிறவர் அண்ட் ஆல்சோ சுஸ்ருதர் இந்த சுஸ்ருதர் தான் வந்து அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார் சுஸ்ருதர் ஸோ சுஸ்ருதர் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ கேட்க வாய்ப்புகள் இருக்குது கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ அறுவை சிகிச்சை முறையை செயல்முறையை விளக்கிய இந்தியர் யார் சுஸ்ருதர் ஓகேங்களா அண்ட் அது வரைக்கும் இருக்கிறத வந்து நான் பார்த்தது குப்தர்கள் ஓகேங்களா ஸோ குப்தர்கள் அடுத்தது வந்தது வந்து வர்தனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வர்த்தமானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஸோ அந்த இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணியாற்றியவர்கள் ஓகேங்களா யார் இந்த வர்த்தமான அரசை உருவாக்கிய புஷ்ய பூதி ஓகேங்களா ஸோ புஷ்ய பூதி அப்படிங்கிறவர் ஸோ அவர் வந்து தானேஸ்வரம் தானேஸ்வரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்துகிறார் அவர் தான் வந்து அரசை வந்து உருவாக்குறார் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வர்றது வந்து புஷ்ய பூதிக்கு அடுத்து வர்றது பிரபாக பிரபாகர வர்த்தனர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு புஷ்யபூதி அண்டு பிரபாகர வர்த்தனர் ஸோ அதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் குப்தர்கள்லையும் நம்ம கரெக்டாக நான் ஆபச்சுக்கணும் ஸ்ரீகுப்தர் ஃபர்ஸ்ட்டு வந்தார் ஸ்ரீகுப்தருக்கு அடுத்தது வந்து கடோத்கையர் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ராஜன் மகாராஜா அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வர்றது வந்து மூன்றாவது வர்றது வந்து முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வர்றது வந்து சமுத்திரகுப்தர் மிக மிகச்சிறந்த அரசர் குப்தர் பேரரசில் அதுக்கு அடுத்தது வர்றது அவரோட மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் அதுக்கடுத்து வரது முதலாம் குமாரகுப்தர் ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டரில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் அண்டு குப்தர்களே வரிசைப்படுத்துங்க கால வரிசைப்படி வரிசைப்படுத்துங்கன்னா நீங்கள் அதை எழுதணும் ஓகேங்களா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஸோ நம்ம ந புக்கு வச்சு நடத்தினாலும் நீங்கள் கிளாஸு கவனிச்சிட்டு நீங்கள் கம்பல்சரி ரிட்டன்ல எழுதி வைக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அண்டு அதோடய கடைசி அரசர் வந்து யார் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஸோ அதான் ஸ்ரீ குப்தர் அப்படின்னு நான் சொன்னாங்களே சொல்லி சொன்னாங்களா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு புஷ்யபூதி ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது அவரோட மகன் பிரபாகர வர்த்தனர் ஓகேங்களா ஸோ பிரபாகர வர்த்தனர் ஸோ இவங்க காலத்தில் அவ்வளோ பெருசாலாக ஒன்றும் இருக்காது அதுக்கு அடுத்தது தான் வந்து அப்படியே ஆரம்பிக்கும் ஹிஸ்ட்ரி ராஜவர்த்தனர் ஸோ உங்களுக்கு பிரபாகர வர்த்தருக்கு வந்து ஆக்சுவலாக மூணு மூணு குழந்தைங்க நினைக்கிறேன் ஸோ அதில் ஒன்று வந்து ராஜவர்த்தனர் அண்டு ஹர்ஷவர்த்தனர் அண்டு ராஜஸ்ரீ ஓகேங்களா செய்வங்க பெண்ங்களா ஸோ ராஜவர்த்தனர் அரியணை அர்றாரு பிரபாகர வர்த்தனுக்கு அடுத்தது ஸோ சகோதரி ஸோ அவங்க வந்து பின்னாடி பார்ப்போம் சிசுநாகர் சிசுநாகர் அப்படிங்கிற கண்ணோசி அரசருக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க யார் ராஜஸ்ரீயர் அண்டு சசாங்கன் ஸோ சசாங்கனால் வந்து யார் ராஜஸ்ரீன்னு அரசர் கொல்லப்பட்ட ராஜஸ்ரீயோட கணவர் கொல்லப்படுவார் அதுக்கு வந்து பழி வாங்கணுன்ட்டு அவங்களோட அண்ணன் ராஜவர்த்தனர் வந்து அவர் கூட சண்டைக்கு போவார் அதில் வந்து எதிர்பாராத விடமாக அவர் வந்து சூழ்ச்சியின் காரணமாக சிசுஆர் ச சசாங்கரால் வந்து ராஜவர்தனர் கொல்லப்படுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வர்றது தான் வந்து அவரோட தம்பி யார் ஹர்ஷவர்தனர் ஹர்ஷவர்தனர் வந்து அவங்க அண்ணனை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக சசாங்கரை வந்து கொன்றுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்துட்டு கொன்னதுக்கப்புறம் ராஜஸ்ரீ ராஜஸ்ரீ வந்து இருந்து தப்பித்து விந்தியமலைக்கு தப்பிச்சு போவாங்க ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் யார் ஹர்ஷவர்தனர் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு ஸோ அந்த கண்ணோசி ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணதுங்க தானேஸ்வரத்துலேருந்து ஆட்சி பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து ராஜஸ்ரீயோட கணவர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஷுனார் வந்து கண்ணோசியோட அரசராக இருப்பார் ஸோ தங்கச்சியை மீட்டுட்டு வந்து மீண்டும் கண்ணோசியில் வந்து அவர் வந்து என்னது அரசராக பொறுப்பேற்றுக் கொள்வார் பொறுப்பேற்றுக் கொண்டது மட்டும் இல்லாமல் தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கும் மாற்றுகிறார் யாரு ஹர்ஷவர்தனர் ஹிஸ்டரி இதுல போட்டிருக்கோம் ஓகேங்களா ஹர்ஷவர்தனர் தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவில் பல அரசுகளை கைப்பற்றுவார் போர் தொட்டத்து மூலயமா இவரோட மிக முக்கிய கொள்கை வந்து என்னன்னா வட இந்தியாவில் போர் செஞ்சு அங்கே சின்ன சின்ன அரசுகள் எல்லாம் கிடைச்சிதுன்னா அதை வந்து ஆட்சி பகுதி கூட இணைச்சு கொள்வார் ஓகேங்களா அதே மாதிரி தென்னிந்தியாவில் போர் தொடுத்தார்னா இவரோட இது ஹேண்ட்லிங் வேறு நீங்கள் ஜஸ்ட்டு எங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் டேக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அதாவது கப்பம் மட்டும் கட்டுங்க ஓகேங்களா கப்பம் கட்டி ஆகணும் ஸோ அது வந்து ஆனால் அவங்க வந்து ஆட்சியில் கொள்ள மாட்டார் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க அண்டு இவர் வந்து தென்னிந்தியா மிக முக்கியமாக வந்து தமிழகத்தின் மீது போர் தொடுக்கும் முயற்சியில் இருக்கும் பொழுது அதை வந்து சாளுக்கியரசர் இரண்டாம் புலிகேசி தடுத்து நிறுத்துகிறார் யார் ஹர்ஷ ஓகேங்களா ஹர்ஷவர்தனர் தமிழகத்தின் மீது படைத்தொடு எடுக்க வரும்போதும் அதாவது தென்னிந்தியா ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ கர்நாடகா வாதாபி சொல்லுவாங்க ஓகேங்களா சாளுக்கியர்களோட மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலை சா மேலை சாலைக்கியர் கேளை சாலைக்கியர்னு இருக்கும் அது பின்னாடி பார்ப்போம் ஸோ மேலை சாளுக்கியர்கள் வாதாபியில் இருப்பாங்க ஸோ அது இப்போ இருக்க பாதாமி அதாவது கர்நாடகாவில் இருக்குது ஓகேங்களா ஸோ அங்கேருந்து ஆட்சி பண்ணுறவங்க தான் வந்து நம்ம இரண்டாவது புலிகேசி ஸோ நர்மதா ஆற்றங்கரையில் போர் நடக்கும் பொழுது அவர் கீழே வராமல் தடுத்தது வந்து இவர் யார் இரண்டாம் புலிகேசியார் யாரை ஓகேங்களா ஸோ ஹர்ஷவர்தனரை இவர் ஜெயித்தது தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் வாதாபில் இருக்க ஹைஹோலே கல்வெட்டு ஸோ ஹைஹோலே கல்வெட்டு ரவி கீர்த்தி எழுதுனாரு அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ அதில் குறிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதை நம்ம பின்னாடியும் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அங்கே புலிகேசி வந்ததினால ஸோ அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஹர்ஷவர்தனர் தென்னிந்தியாவை முழுவதும் கைப்பற்ற முடியவில்லை ஓகேங்களா சார் ஹர்ஷர் அண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஹர்ஷர் சீன பயணியான யுவான் சுவாங்கை முதன் முதலாக எங்கே பார்க்குறார் ராஜ்மால் அதாவது இப்போ இருக்க ஜார்க்கண்ட் பகுதியில் கஜன் கலா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் அடிக்கடி ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ என்னது கஜன் கலா ஸோ அது எங்கே இருக்குது ஜார்க்கண்ட் ராஜ்மால் பகுதி ஸோ ராஜ்மால் குன்றுகள் ஸோ அப்படின்றது நான் பா ஜியோகிராஃபியில் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதில் கஜன் கலா அப்படிங்கிற பகுதியில் முதன் முதலில் யுவான் ஷுவாங்கை பார்க்கிறார் ஓகேங்களா ஸோ இந்த யுவான் ஷுவாங் வந்தாலே நீங்கள் கண்டினியூஸாக அப்படி ஞாபகிச்சுணும் ஸோ நான் இந்தியாவுக்கு வர்றார் இந்தியாவில் வரும்போது அங்கே இருக்கும்போது எங்கே இருக்கார் அங்கே இந்தியாவுக்கு நார்த் இந்தியாவில் வரும்போது அங்கே யார் அரசராக இருக்கார்னா ஹர்ஷர் கார் ஓகேங்களா ஸோ ஹர்ஷர் கடுத்து யார் இருக்கா கீழே இரண்டாம் புலிகேசி ஸோ அடுத்து இரண்டாம் புலிகேசி வந்துச்சுனாலே கீழே மறுபடியும் பல்லவர்கள் கூட போர் நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து என்னென்னா நம்ம முதலாம் மகேந்திரவர்மர் ஓகேங்களா ஸோ முதலாம் மகேந்திரவர்மர் அண்ட் முதலாம் நரசிம்மர் ஓகேங்களா ஸோ அவர் தான் வந்து நம்ம மகாபலிபுரம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா அது டக்குன்னு நான் நேம் மறந்துட்டேன் மாவலிபுரம் போனீங்களா இந்த யானை எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பகீரதன் தவ இருக்கிற மாதிரி இல்லாட்டி அர்ஜுனன் தவ தபசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த கலைக்கூடம் இருக்கு இல்லையா யா கரெக்ட் ஸோ அந்த கலைக்கூடம் நிறுவியர்லாம் வந்து அவர்தான் ஓகேங்களா நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மன் நரசிம் மகேந்திரவர்மனோட சன்னு நரசிம்மவர்மன் ஸோ நரசிம்மன்வர்மன் அவைக்கு தான் வந்து இந்த விவான் சுவாங் முதன் முதலில் வருவார் ஓகேங்களா அதே மாதிரி நார்த் இந்தியாவில் முதன் முதலில் யார் காலத்தில் வரார் அரசர்கள் காலத்தில் யார் இவான் ஸ்வாங் ஸோ இவான் வாங்கன்னு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆண்டாயர்களோட ஆட்சியில் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ பஹா ரன்யா பாலி ஸோ ஆகிய மூன்று வரிகள் விதிக்கப்பட்டது ஸோ ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ எல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஸோ ஹர்ஷர் ஸோ ஹர்ஷர் வந்து இந்த மத சகிப்பு தனிமைக்கு அசோகரை போல ஹர்ஷரும் மிக பெயர் பெற்றவர் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து சிவபெருமானை வணங்கி வணங்கியவர் பின்பு அவருடைய சகோதரி ராஜஸ்ரீ மற்றும் யுவான் சுவாங் ஸோ இவங்க காரணம் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவர் என்ன பண்ணுறாரு பௌத்த மதத்திற்கு மாறினார் பௌத்தத்தை தழுவினார் பௌத்தத்துலையும் வந்து ஹீனையான மகாயானம் அப்படின்றது நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஹேனயானம் வந்து உருவ வழிபாடு வேண்டான்னு சொல்லும் ஓகேங்களா மகா வந்து புத்தரை வந்து உருவ உருவமாக சிலையாக கும்பிடுவாங்க ஓகேங்களா வணங்குவாங்க அதுதான் வந்து மகாயானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் மகாயானத்தை சார்ந்தவர் யார் ஹர்ஷர் ஓகேங்களா அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார் ஹர்ஷர் ஓகேங்களா பௌத்தத்தை பின்பற்றிய அரசர் கடைசி அரசர் ஹர்ஷர் ஓகேங்களா அண்டு இவர் இரண்டு பௌத்த பேரவைகளை கூட்டினார் ஒன்று வந்து கண்ணோஷி அண்டு இன்னொன்று வந்து பிரயாகை அதாவது அலகாபாத் இப்போது இருக்க அலகாபாத் அதோடய பேர் தான் பிரியாகை ஓகேங்களா ஸோ அதில் இவர் இவரோட செல்வங்கள் எல்லாத்தையும் அள்ளி எழுதி கொடுத்துருவார் கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம லெவன்த் புக்கில் இருக்கோம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் யுவான் ஷ்வாங் யுவான் ஷ்வாங் அவர் எளிய நூல் பேர் என்னது சியூ கி ஓகேங்களா ஸோ அதில் தான் வந்து குப்தர்களோடையும் இதெல்லாம் நாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துருந்தோம் இல்லைங்களா இலக்கியத்தில் ஸோ அவர் என்னன்னு சொல்லுவாங்க புனித யாத்ரீகர்களின் இளவரசர் புனித யாத்ரீகர்களின் இளவரசர் யார் சுவாங் பாகியான்னு போட்டக்கூடாது ஓகேங்களா புனித யாத்ரீகர்களின் இளவரசர் இவான் சுவாங் ஸோ அவர் எழுதிய புத்தகம் சியூகி ஸோ அந்த ஸோ இந்த தான் நாம் ஆல்ரெடி வச்சுருப்போம் ஓகேங்களா ஸோ கலை மற்றும் இலக்கியம் ஓகே ஸோ அதில் ஹர்ஷர் வந்து இரண்டு பேரவைகள் நடத்தினார் பௌத்த பேரவைகள் அப்படின்ஸ் பார்த்தோம் ஸோ அதில் வந்து கண்ணோஷி ஸோ கண்ணோசியில் பௌத்த சமணம் மற்றும் வேத அறிஞர்கள் பலர் பங்கு பெற்றனர் ஸோ புத்தரின் சிலை ஒன்று நிறுவப்பட்டது மூன்றடி சிலை வந்து ஊர்வலமாக எடுத்து போடப்பட்டது அப்படின்ட்டுலாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ கண்ணோஷி மற்றும் பிரயாகை கண்வாசி மற்றும் பிரயாகையில் பௌத்த மாநாட்டை நடத்திய அரசர் யார் அப்படின்னு கேட்டானா ஹர்ஷர் ஓகேங்களா அந்த ஹர்சரின் மிக புகழ்பெற்ற நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மிக புகழ்பெற்ற நூல்கள் நூல்கள் என்னது ரத்னவாளி நாகநந்தா அண்ட் பிரியதர்ஷிகா ஸோ அது வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் வாங்கி வாங் பெரியடில் நாலாந்தா வந்தார் ஸோ நாலந்தால அந்த தமிழத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பௌத்த துறவிகள் தங்கியிருந்தார்கள் ஓகேங்களா ஸோ அண்டு தாங் அரச வம்சம் ஸோ ஹர்ஷர் காலத்தில் இருந்த வம்சம் உலகம் அந்த நாட்கள் அப்படின்ட்டு எல்லா புக்கிலையும் பின்னாடி போட்டிருப்பாங்க ஸோ அதில் தாங்க அரசர் ஸோ எதுக்கும் இருக்குது நம்ம லெவன்த்து புக்கில் பார்க்கும்போது பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பாட சுருக்கம் ஸோ ஸ்ரீகுப்தர் நம்ம இல்லாடி தெரியும் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றியவர்கள் ஸோ நான்கு வர்ணம் நான்கு வர்ணமுறை பிராமணம் வைஷ்யம் சத்ரியர் அண்டு சுத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்க வேத சடங்குகள் மீண்டும் நடைமுறை கொண்டது அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கட்டுமான கோயில் முதன்மையில் கட்டியவர்கள் குப்தர்களே ஆவார்கள் அவங்க பீரியடில் ஜீரோ அண்ட் வானியல் வந்து மிக ஃபேமஸாக இருந்தது அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் ஆரியப்பட்டர் பிரம்மகுப்தர் ஸோ பிரம்மகுப்தர் புக் புக்கெழுத்திருக்காங்க டுவெல் லெவன்த்தில் இருக்கும் அங்கெல்லாம் நான் பார்ப்போம் அண்டு அரசர் வர்த்தன அரசர்களின் மிக சிறந்த அரசர்சர் புதிய வாய்ஸ் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா சாரா செக் பண்ணி சொல்லுங்கள் சம் டேட்டா எரர்ன்னு காமிக்கிற மாதிரி இருக்குது செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஒன் செகண்ட் என்னோட என்னோட வாய்ஸ் என்னோட வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா சார செக் பண்ணி சொல்லுங்க டேட்டா வேற செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் செல்வம் தேங்க்யூ லவன்த் லெவன்த் செகண்ட் என்னோட என்னோட வாய்ஸ் ஸோ லெவன்த் லெவன்த் ஸோ குப்தர்களை பற்றியும் அந்த வருத்தமானர்களை பற்றியும் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ சமஸ்கிருதம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்றதுன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு செவ்வியல் கலைகள் இந்த காலத்தில் தான் அதிகமாக வளர்ந்தது அதனால் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா குப்தர்கள் காலம் பொற்காலம் ஸோ அதில் ஒரு சிலர் வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து இருக்குது ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் ஸோ அதுக்குள்ளே நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக வேணாம் குப்தர்கள் காலம் பொற்காலம் அப்படிங்கிறது மட்டும் நான் வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா ஸோ அளக்கே சான்றுகள் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அரசருக்கு அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்ட காமாந்தகரின் நீதிசாரம் ஓகேங்களா ஸோ நீதிசாரம் ஸோ நீதி சாஸ்திரம் வேறு நீதிசாரம் வேறு இங்கே வரங்க இதில் தர்மசாஸ்திரம்னு கரெக்டாக போட்டிருப்பாங்க ஓகேங்களா தர்மசாஸ்திரம் என்ற நீதிசாரம் ஓகேங்களா ஸோ அது வந்து காமாந்தகர் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம் நாரதரின் நீதி சாஸ்திரம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க அண்ட் விசாகதத்தரின் தேவி குமா தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்ரா ராட்சசம் ஸோ அந்த ரெண்டுக்கும் மிக முக்கியம் ஆண்ட இரண்டாம் காலத்தில் வழங்கி தந்த சீன பயணியாரு பாகியான் ஓகேங்களா ஸோ அரசர் காலத்தில் வந்தது யார் யுவான் ஸ்வாங் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தது பாகியான் ஸோ அது ரொம்ப முக்கியம் சன் அந்த இரும்புத்தோன் முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை குறிக்கிறது ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் நிறுவியது அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது முதலாம் சந்திரகுப்தர் ஸோ இந்த டீட்டெயில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் தான் மெகராவலி நிறுவியது இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ அதில் இருக்கிறது முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளையும் குறிக்கிறது ஓகேங்களா அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றியது அதை பொறித்தவர் ஹரிசேனர் சில முப்பத்தி மூணு வரிகள் இருக்கு சோ அந்த அலகாபாத் தூனை நிறுவியவர் வந்து அசோகர் ஓகேங்களா சோ அசோகர் ஓகே அண்ட் அசோகர் நிறைய கல்வெட்டுகள்லாம் எழுதியிருக்காரு சோ அது அதுக்கும் இதுக்கும் எப்படி லிங்க் வைக்கலாம் அப்படின்னா நான் பின்னாடியும் சொல்லுவேன் இப்பயும் சொல்றேன் ஓகேங்களா சோ அசோகர் மொத்தம் எழுதிய கல்வெட்டுகள் வந்து எத்தனா முப்பத்தி மூன்று ஓகேங்களா இங்கே அதே மாதிரி அலகாபாத் தூணில் எத்தனை வரிகள் இருக்குது முப்பத்தி மூன்று வரிகள் இருக்குது யாரை பற்றி சந்திரகுப்தர் பற்றி அரிசேனர் பொறித்த வரிகள் எத்தனை முப்பத்தி மூன்று ஓகேங்களா ஸோ நாக நா நாகரி வடிவத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே அண்ட் இதான் வந்து மெகர்வழி தூண் ஸோ இது இன்று வரை துருப்பிடிக்காமல் இருக்கிறது ஸோ அதை நிறைவேறது யார் இரண்டாம் சந்திரகுப்தர் அல்லது விக்ரமாதித்தர் ஓகேங்களா ஸோ இந்த 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 தூணில் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தரை பற்றி இருக்குது அப்படின்னு மேலே பார்த்தோம்ப்போம் ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்குது டெல்லி அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நாணயங்கள் ஸோ வேத காலங்களில் சடங்களை பற்றி அதாவது அரசர்கள் இரண்டாம் சாரி சமுத்திரகுப்தர் அண்டு குமாரகுப்தர் வந்து என்ன பண்ணாங்க அஸ்வமேத யாகம் இல்லையா அதெல்லாம் வந்து ஞாணயங்கள்லேயும் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் அதுக்கு அடுத்து வர்றது கரோத் கஜர் ஸோ அவங்க ரெண்டு பேர் என்னென்னு சொல்லுவாங்க மகாராஜா ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க அண்டு மூன்றாவது வந்தது தான் வந்து யார் முதலாம் சந்திரகுப்தர் ஸோ அவர்தான் வந்து லிச்சாவி இளவரசியான குமாரதேவி மனந்தார் அவர்களுக்கு அடுத்தது வர்றது தான் வந்து சமுத்திரகுப்தர் அவங்களுக்கு அவ அவருடைய மகன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ சந்திரகுப்தர் ஒப்பற்ற புதல்வரானால் சமுத்திரகுப்தர் தான் வந்து என்னது பிரியாகை அதாவது இன்றைய அலகாபாத் ஸோ அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு ஹரிசேனர் ஓகேங்களா ஸோ இது அடிக்கடி ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல போட்டுட்ருக்காங்கன்னா ஒரே புக்கில் அது வந்து அடி கண்டிப்பாக கேட்பாங்கன்னு அர்த்தம் அப்படிங்களா ஸோ அண்டு காஞ்சிபுரம் வரை விஷ்ணுகோபன் பல்லவர்கள் வரை வந்து யார் சமுத்திரகுப்தர் வெற்றி வெற்றி கொள்கிறார் ஸோ இவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் நெப்போலியன் அப்படின் சொல்கிறாங்க ஓகேங்களா சமுத்திர குப்தர் ஓகேங்களா ஸோ முதலரசர் ஸ்ரீகுப்தர் அதான் தான் போட்டிருப்பாங்க அண்டு கடோத்கஜர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மகாராஜா ஸோ அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் முதலாம் சந்திரகுப்தரை வந்து என்னென்னு போட்டுருக்காங்க ஆதிராஜா மகாராஜா மற்றும் ஆதிராஜா ஸோ இந்த ஆதிராஜாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து யாரை குறிக்கிது முதலாம் சந்திரகுப்தரை குறிக்கிறது ஓகேங்களா ஸோ சமுத்திரகுப்தர் மோரிய பேரரசில் மிக சிறந்த அரசர் ஓகேங்களா சமுத்திரகுப்தர் நாடு முடிவதையும் படையெடுத்து சென்றார் அப்படிங்கிறத நம்ம தூண் கல்வெட்டில் இருக்கோம் ஓகேங்களா ஸோ காஞ்சிபுரம்ரை ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஜன்ஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க எந்தெந்த பகுதிகளில் ஆட்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் பழங்குடியினர்கள் அதாவது அஸ்ஸாம் மேகாலயா அந்த பகுதிகளெலாம் இருந்தவங்களெல்லாம் இவங்க கட் சமுத்திரகுப்தருக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தென்னிந்திய பகுதி கப்பம் கட்டியது அண்டு வட இந்திய பகுதியில் வந்து என்ன பண்ணார் இணைத்தார் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா யார் குப்தர் ஸோ நாங்கள் அரசவர்தர்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதை மாற்றிடுங்க இவர் தான் யார் சமுத்திரகுப்தர் ஓகேங்களா வடப்பகுதியில் வடப்பகுதியில் பொறுத்து எடுத்துகிட்டாங்கன்னா அங்கே வந்து இணைச்சிக்குவார் ஓகேங்களா ஸோ நாட்டோடு இணைச்சிக்குவார் தென் பகுதிகளில் ஜெயித்தாலும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அரசர்களை ஜெயித்தாலும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு கப்பம் மட்டும் கட்டுங்க அப்படிங்கிறார் யார் ஓகேங்களா ஸோ அதுதான் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ இலங்கை அரசர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர்கிட்ட காயாவில் ஒரு புத்த மடம் கட்ட அனுமதி கோரினார் ஸோ அது யார் மேகவர்மன் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த் புக்கில் பார்த்தோம் இல்லைங்களா ஸ்ரீ மேகவர்மன் சமகாலத்தவர் அப்படின்ட்டு ஸோ அவர் தான் வந்து சமுத்திரகுப்தர்கிட்ட என்ன பண்ணுறாரு புத்தகையா அதான் வெறும் காயான் மட்டும் போட்டிருக்காங்க ஓகேங்களா புத்தக்கையால் பீகாரில் இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா ஸோ அங்கே வந்து பௌத்த மடம் கட்ட அனுமதி கோருகிறார் அண்ட் அசுமே யாகம் இவரும் நடத்தியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ அல்லதான் அந்த சிலை இதில் கிளீராக இல்லை ஸோ வீணை ஸோ வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கார் யார் சமுத்திரகுப்தர் என்ன கலர் நாணயம் தங்க நாணயம் ஓகேங்களா குப்தர்கள் அதிகமாக வெளியிட்ட நாணயம் தங்க நாணயம் ஓகேங்களா வைணவம் இவங்க தீவிரமாக பின்பற்றினாலும் பசுபந்து என்ற பௌத்தரையும் ஆதரித்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க யார் சமுத்திரகுப்தர் ஓகேங்களா சோ சமுத்திரகுப்தர் தங்க நாணயம் ஓகேங்களா வீணை வாசிப்பது போன்று இம்பார்ட்டன் அதுக்கடுத்து அவருடைய மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ சம்டைம்ஸ் இந்த இயர்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இயர்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேம் ரெண்டு பேரும் நாற்பது ஆண்டுகள் ஓகேங்களா சந்திரகுப்தரும் சந்திரகுப்தர் இருவருமே வந்து நாற்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்க அவர் தான் என்னென்னு சொல்கிறோம் விக்ரமாதித்தன் ஸோ இவர்தான் வந்து ஸோ அவங்க மேக்சிமம் குப்தர்கள் வந்து அவங்களோட தலைநகர் மகதம்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த மகதத்தோட தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாடலிபுத்திரம்தான் இப்போ வந்து என்னவாகிருக்குன்னா பீகாரோட கேபிடலானா பாட்னா பாட்னா வாயிருக்குங்களா பாடலிபுத்திரம் தற்போதைய பாட்னா ஓகேங்களா ஸோ மகத பேரரசின் தலைநகரம் ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அவரோட நம்ம இல்லை பார்த்த மாதிரி சந்த் விக்ரமாதித்தன் அவரோட பிற பெயர்கள் ஓகேங்களா ஸோ அந்த நவரத்தினங்கள் இவருடைய அவையில் இருந்தது யார் விக்ரமாதித்தன் அவையில் சமுத்திரகுப்தர்னு போற்றக்கூடாதுங்களா இரண்டாம் சமுத்திர சாரி இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் இருந்தது நவரத்தினங்கள் ஸோ நவம்னா என்னது ஒன்ப நவகிரகம் எல்லாம் சொன்ன நவகிரகம்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ நவன்னா வந்து ஒன்பது நவதானியம் ஸோ அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அது நவரத்தினங்கள் ஸோ ஒன்பது ரத்தினங்கள் ஸோ காளிதாசர் ஹரிசேனர் ஸோ தன்வந்திரி இது நாம் பார்த்தோம் ஐங்களா அண்டு பாகியான் பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் அல்லது விக்ரமாதித்தர் காலத்தில் இந்தியா வந்தார் அண்டு இவங்க தங்கம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தில்லையா அதில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் ஸோ தங்கம் மட்டும் இல்லாமல் வெள்ளியையும் வெளியிடுறாங்க அது வெள்ளியில் நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசரும் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ அதெல்லாம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அண்டு அவருக்கு பின்னாடி வர்றதா வந்து யார் குமாரகுப்தர் ஸோ முதலாம் குமாரகுப்தர் ஸோ முதலாம் குமாரகுப்தர் தான் என்னது நாலந்தா பல்கலைக்கழகத்தை போற்றுவித்தவர் அளங்களாம் ஸோ அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸோ அது இந்த புக்கில் தான் இருக்கும் ஓல்டு புக்லேயும் கிடையாது சிக்ஸ்த்தில் நியூ புக்லேயும் கிடையாது இந்த புக்கில் தான் இருக்கு என்னது சக்ராதித்யர் ஓகேங்களா ஸோ இது அடிஷ்னல் அங்கே குமரா குமாரகுப்தரின் பெயர் சிறப்பு பேர் வந்து என்னது சக்ராதித்யர் சக்ராதித்யர் நாலந்தாவை தோற்றுவித்தர்னு போட்டு குமாரகுப்தர்னு போடாமல் சக்கராதித்யர்னு கூட போட வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ சக்ராதித்யர் குமாரகுப்தர் ஸோ கடைசி பேரரசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்கந்தகுப்தர் அல்லது வேறு பேரில் வந்தாருன்னு ஒன்று பார்த்து இல்லைங்களா நந்தகுப்தர் ஏதோ ஒன்று சம்திங் வரும் ஓகேங்களா ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஸ்கந்தகுப்தர் அண்ட் பேரரசர் ஓகேங்களா பேரரசங்கிற முக்கியம் கடைசி அரசர் நம்மளுக்கு தெரியும் குப்தம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர்லாம் ஸோ முதலரசர் ஸ்ரீகுப்தர் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் நிர்வாக முறை ஸோ அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை எந்த என்னன்னு சொல்லுது புருஷா புருஷானா அனைவருக்கும் மேலானவர் அதாவது கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார் வேணுங்களா புருஷா புருஷா என அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னு எப்படியும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க என்ன ப்ராப்ளம் ஸோ அலகாபாத் கல்வெட்டு யாருடையது சம் சமுத்திரகுப்தருடையது பொறித்தவர் வந்து ஹரிசேனர் சோ மதுரா பாடலிபுத்திரம் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி பாகியன் போட்டிருப்பாரு ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸோ ஸ்கந்தகுப்தர்கள் வந்து யூனர்களை முடியடித்தார் அப்படின்றலாம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த நேம் இந்த குமார குமாரமாத்யா ஸோ குமாரமாத்யாங்கிறவங்க வந்து ஒரு உயரதியாக அதிகாரியாக இருந்திருக்கலாம் இல்லாட்டி இளவரசர்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது இந்த வார்த்தையோட அதாவது அந்த போஸ்டிங் ஒரு போஸ்டிங்கோட நேம் ஓகேங்களா ஸோ குமார குமாரமாத்தியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கீழே டீட்டெயில் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த குமாரமாத்தியா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டு ஸோ அலகாபாத் கல்வெட்டு எழுதிய ஒன் செகண்ட் அலகாபாத் கல்வெட்டை வடித்த ஹரிசேனர் ஓகேங்களா ஸோ ஹரிசேனர் வந்து என்னது ஒரு குமாரமாத்யா ஓகேங்களா ஸோ அவருக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே போட்டிருப்பாங்க ஸோ ஸோ அந்த ஹரிசேனரோட அப்பா பேர் ஸோ அதை போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் அவ்வளோ கேட்க வாய்ப்புகள் இல்லை ஸோ இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அலகாபாத் கல்வெட்டு சபா குழுக்களை பற்றி கூறுகிறது அண்ட் மகா சந்திப் விக்கிரஹா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் முக்கியம் ஏன்னா குரூப் ஒன்னில் அந்த இந்த மாதிரி கொ கொஷின் கேட்டு கரெக்டாக நான் காமிக்கிறேன் எந்த கொஷின் கேட்டாங்கன்ட்டு ஓகேங்களா இந்த அங்கே இருக்க பாருங்க மகா அஸ்வபதி ஸோ மகா அஸ்வபதின்னு இந்த மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க இல்லையா ஸோ அதில் மேட்சிங்கில் இதையும் கேட்டிருந்தாங்க ஸோ அதில் ஈஸியாக நான் பச்சுக்கலாம் நீங்கள் குரூப் ஒன் கொஷின் பேப்பருங்கள்கிற இல்லைனா நெட்டில் எடுத்துக்கோங்க ஸோ அதில் இந்த கரெக்டாக போட்டிருப்பாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அஸ்வம் அப்படின்னா என்னது குதிரை ஸோ இந்த ஒன் இந்த அந்த அந்த கொஷினில் இந்த இது மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த கொஷின் கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கலாம் ஸோ அஸ்வம்னா என்னது குதிரை ஓகேங்களா ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க குதிரைப்படை தளபதி ஓகேங்களா ஸோ அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ மாதிரி நேம்ஸும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மகா சந்தி ஓகேங்களா மகாசந்தி விக்ரகாங்கிறது வந்து அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் ஓகேங்களா ஸோ அடுத்து தண்டநாயகா மகா தண்டநாயகா இவங்க வந்து நீதித்துறை மற்றும் ராணுவம் ஸோ அதுக்கு வந்து தண்டநாயகா மற்றும் மகா தண்டநாயகா ஸோ அப்படிங்கிறவங்க ஸோ இதெல்லாம் இந்த அலகாபாடு தூண்கல்வெட்டில் இருக்கும் மகாஸ்வபதி குதிரைப்படை தலைவர் அங்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி தேசம் புத்தி ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அண்டு விஸ்வபதி அப்படின்ட்டு கீழே வரும் ஸோ அதான் வந்து ஸோ விஸ்வபதி ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாவட்ட அதிகாரி ஸோ நீ ஈக்குவல் டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ கலெக்டருக்கு ஈக்குவலாக ஸோ கிராமம் வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே செம் இதுவும் அதே தான் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மகா பிரதிகரா ஸோ அரண்மனை காவலர் தலைவர் ஓகேங்களா கத்திய கத்தியத பகிதா கத்தியத பகிதா சமையல்காரர் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி அகைன் இதோட மூணா டைம்னு நினைக்கிறேன் ஸோ காமாந்தகர் ஸோ எழுதிய நீதிசாரா வந்து என்னது அரசருக்கு அறிவுரை கூறுவது போல் அரசருக்கு கூறுவது போல் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேங்களாம் ஸோ அந்த அர்த்தசாஸ்திரம் யார் காலத்தில் எழுது போட்டதுன்னா மௌரியர்கள் காலத்தில் ஸோ அவர் வந்து நம்மளோட சாணக்கியர் ஸோ சாணக்கியர்னு அர்த்தசாஸ்திரம் ஸோ அதில் அது நம்ம பின்னாடி பார்ப்போம் மௌரியரதுல சந்திரகுப்த மௌரியர் சந்திரகுப்த மௌரியர் ஓகேங்களா ஸோ அவர் தான் வந்து மௌரிய பேரரசன் நிரூபுவார் அதுக்கு மிக துணை புரிந்தவர் வந்து நம்ம சாணக்கியர் ஸோ சாஸ்திரம் ஸோ அது சிவில் சர்வீஸ்லேயும் குரூப் ஒன்லேயும் கண்டிப்பாக சாஸ்திரத்தை பற்றி நிறையா டைம் கேட்பாங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் விக்கிபேட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக பிரித்து போய்சிருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் ஓவர்ஸை ஒரு அரசர் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஸோ அதில் பாருங்கள் ஸோ எங்கே காமாந்தகர் எழுதிய நீதி நீதிசாரா ஓகேங்களா அல்லது தர்மசாஸ்திரம் ஓகேங்களா ஸோ அது ஈக்குவல் டு அர்த்தசாஸ்திரம் மாதிரி ஓகேங்களா அண்டு அரசு ஆவணங்களை பாதுகாப்பவர் ஓகேங்களா ஸோ அதுக்கு பேர் வந்து அசபதலதி கிருதா ஓகேங்களா அசபதலதி கிருதா ஸோ அப்படிங்கிற அதிகாரி ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே சான்ஸ்கிருட்னால் கடினமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் ஓகேங்களா அண்டு தென்னிந்தியாவிலேருந்து மிளகு ஏலம் போன்ற இதெல்லாம் வந்தது அப்படின்னு காளிதாசர் ஸோ அவரோட நூல்கள் குறிக்கப்பட குறிப்பிடப்பட்டிருக்கு மற்றும் பல மட் பல மரங்கள் வளர்ப்பது வராக மிக்கிறர் ஸோ மேலே ஸோ அவர் வந்து வானியல் அறிஞர் மற்றும் கணித மேதை ஸோ பழமரங்கள் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறது வந்து வராக மிக்கிறார் ஓகேங்களா ஸோ வானியல் அறிஞர்னால ஸோ அதெல்லாம் ஜஸ்டான்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் என்னென்ன மாதிரியான குத்தகைகள்லாம் குத்தகை வந்து குத்தகை மற்றும் வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை ஸோ இவர்கள் களத்தில் அதிகமாக வந்து இருந்தது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அண்ட் வயல்களில் வெள்ளங்களிலிருந்து பாதுகாப்பதை பற்றி குறிப்பிடுவது என்பது நாரதஸ்மிருதி நாரதஸ்மிருதி அப்படிங்கிற நூல் அண்ட் ஆல்சோ தண்ணீரை தேக்கி வைத்து வடிகால் இருந்தது அப்படிங்கிறத யார் சொல்கிறாரு அமரசிம்மர் ஸோ அது முக்கியம் அண்ட் குஜராத்தில் உள்ள சுதர்ஷனா ஏரி ஸோ அந்த மிக முக்கியமான நீர்நிலை ஓகேங்களா என்னது சுதர்ஷனா ஏரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே இருக்குது குஜராத் ஸோ குஜராத்தில் உள்ளது ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக குப்தர்கள் வந்து இந்த வர்ணமுறை பயன்படுத்துறதுனால வந்து விவசாயிகள் நிலை வந்து எப்பயும் வந்து ரொம்ப கீழ் நிலையில் இருந்தது அவங்க படிப்படியாக வரிகள்லாம் அதிகமாக கொடுத்து கொடுத்து என்னானாங்கன்னா கடன் வாங்கி கொடுத்துருது ஸோ அந்த மாதிரி பண்ணி பண்ணி அவங்களோட நிலங்கள் இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் வந்து இவங்க வந்து என்ன என்ன மாதிரி நிலைமைக்கு தெள்ளப்படுறாங்கன்னா அடிமை முறைக்கு ஓகேங்களா ஸோ அளவுக்கு த கொத்தடிமை முலைக்கு ஓகேங்களா கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் அது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஹாரா அப்படிங்கிறது ஓகேங்களா ஹலிவஹரா ஸோ கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவனும் கட்ட வேண்டிய கலப்பை வரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கலப்பை வைத்திருந்தால் கூட வரி போட்டிருக்காங்க யாருக்கு குப்தர்கள் காலத்தில் ஓகேங்களா ஸோ சுரங்கம் ஸோ சுரங்கங்கள் இருந்தது அண்ட் நம்மளுக்கு நகரவழியர் முத்தோன் இரண்டாம் குப்தர்கள் இரண்டாம் சமுத்திரகுப்தர் வாங்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சிரேஷ்டி சத் சார்த்தவாகா ஸோ சிரேஷ்டினா நிலையாக இருந்து ஒரே இடத்துலருந்து நினைவு செய்வாங்க சார் சார்த்தவாகா அப்படின்னா ஊரூராக சென்று வணிகம் செய்பவர்கள் வாங்கலாம் ஸோ வணிக குழுக்களை பற்றி குறிப்பிடும் நூல்கள் வந்து நாரத ஸ்மிருதி அண்ட் பிரகஸ்பதி ஸ்மிருதிங்களா ஸோ பிரகஸ் பிரகஸ்பதி ஸ்மிருதி தான் வணிக குழுக்கள் உள்ள தகராறுகளை தீர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது அண்ட் மண்டசேர் கல்வெட்டு ஸோ மண்டசேர் கல்வெட்டு எதிரி இம்பார்ட்டன்ட் வணிக குழுக்களுக்கு வங்கிகள் இருந் வங்கிகள் இருந்தது வங்கியில் பங்குகள் அந்த வணிக குழுக்களோட பங்குகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிடும் கல்வெட்டு அது மண்டசோர் கல்வெட்டு ஸோ அது அவ்வளோ டீட்டெயிலாக கேட்பாங்களான்னு தெரில பட் ஆனால் கே கேட்டாலும் கேட்கவும் வாய்ப்பு இருக்குதுங்களா ஸோ பாகியான் குப்தர்கள் காலத்தில் மேற்கு கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரையில் என்னென்ன முக்கியமான கடற் அதாவது வணிக மையங்கள் இருந்தது ஸோ அப்படின்னு அவரோட பய பயணக்குறிப்புகளில் சொல்லியிருக்காரு ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ சீனாவிலிருந்து பட்டு இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க அண்டு கோயில்கள் கோயில் கட்டுமான கோயில் இவங்க தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதில் மிக முக்கியமானது அஜந்தா எல்லோரா நம்ம இல்லை பார்த்த மாதிரி அண்ட் ஒரு சில இருக்க யுதை க்ரி ஸோ என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தது ஸோ அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க ஸோ குரூப் ஒன் குரூப் டூவில கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க என்ன மாதிரியான வகைகள் அப்படிங்கிறத ஸோ ஸ்தூபிகள் ஸோ சிற்பக்கலையில் இங்கே ஒன்று இருக்கும் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இது சிவில் சர்வீஸில் கேட்ட கொஷின்ஸ் ஸோ உதயகிரி குகை இருக்க என்னது வராக அவதார சிலை இது வராக அவதார சிலை எந்த எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நாலு ஆப்ஷன் போட்டு இதில் உதயகிரியும் இருந்தது ஓகேங்களா ஸோ அந்த உதயகிரி வராக அவதாரம் ஸோ அந்த வராக ஸ்டாச்சு என் உதயகிரி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அழகாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதில் புக்கில் போடல ஓகேங்களா ஸோ இந்த வராக அவதாரம் உதயகிரி உதயகிரி கேவில் இருந்து இருக்குது ஓகே சாண்டா நம்ம ஆல்ரெடி பார்த்தது நாலாந்தாள் இருக்க பதினெட்டு அடி சிலை மற்றும் சுல்தான் கஞ்சில் இருக்க ஆல்ரெடி புத்தர் சிலை வந்து இவங்களோட உலகவியலில் மிக முக்கிய பங்கு வகித்தது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அஜந்தா இல்லோரா ஓவியங்கள் இல்லாடி பார்த்தோம் ஸோ அஜந்தா ஓவியம் வந்து ஃப்ரெஸ்கோ வாங்கலாம் ஃப்ரெஷ்கோ வகையை சேர்ந்தது அல்ல ஸோ ஃப்ரெஸ்கோ அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ பூச்சி ஈரமாக இருக்கும்போதே பெயிண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து என்னது ஃப்ரெஸ்கோ பட் ஆனால் அஜந்தாவில் இருக்க சுவர் ஓவியங்கள் பூச்சி காய்ந்த பின் வரையப்பட்டவை ஸோ ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூச்சி ஈரமாக இருக்கும் பொழுதே ஓவியங் ஓவியம் வரைகிறதுக்கான சுவரில் மேலே வந்து லேயர் போய்ட்டு இல்லையா ஸோ அதுதான் அந்த லேயருக்கு தான் பூச்சின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த லேயர் வந்து ஈரமாக இருக்கும்போதே பெயிண்ட் பண்ணால் அது வந்து ஓகேங்களா ஸோ அஜந்தா உள்ளோரால அப்படி கிடையாதுங்களா ஸோ குப குப்தர்களின் அலுவலக மொழி என்னது சமஸ்கிருதம் ஸோ அனைத்து கல்வெட்டுகளும் மொழியிலேயே இருந்தது இது சமஸ்கிருத மொழியில் ஸோ சமஸ்கிருதம் இவர்கள் காலத்தில் மிக உச்ச கட்டத்தில் இருந்தது அண்ட் இலக்கணங்கள் ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் பாணினி அஷ்டத்தியாயி அப்படிங்களா பதஞ்சலி மகாபாஷ்யா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் சந்திரகோமியோ ஸோ சந்திரகோமியார் வந்து சந்திர வியாக்கரணம் ஸோ இந்த காலத்தில் தான் வந்து பல்வேறு இலக்கண புராணங்கள் மறுவடிவம் பெற்றது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாணர்கள் எழுதியிருந்தாங்க அதுக்கடுத்து இவங்க பிராமணர்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் சமஸ்கிருத மொழியில் ஒரு சில அடிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து திருத்தி அப்டேட் பண்ணாங்க ஓகேங்களா சமஸ்கிருதம் ஸோ அதாவது அங்கே போட்டிருப்பாங்க சமஸ்கிருத மொழியில் அப்டேட் பண்ணாங்க ஸோ மகாபாரதம் ராமாயணம் ஆகிய இதிகாசங்கள் மெருகேறி செம்மையடைந்தது அண்டு இறுதி வடிவம் பெற்றவை குப்தர்கள் காலத்தில் அண்டு புராணங்கள் பதினெட்டு வகை புராணங்கள் இருக்குது ஸோ அது அந்த நிலைத்துறையிலலாம் இந்த புராணங்கள்லாம் எது எதுக்குன்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அது நம்ம அப்புறம் பார்ப்போம் ஸோ இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை புராணங்கள் இருக்குன்னா பதினெட்டு புராணம் ஓகேங்களா அண்டு பௌத்த இலக்கியங்களை பற்றி ஸோ இதில் நேம் மட்டும்தான் போட்டிருக்காங்க புக்ஸ் எதுவும் போடல ஓகே ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவையில்லை அண்ட் சமணம் சமண மதத்தில் இந்த விமலா விமலா அப்படிங்கிறவர்கள் எழுதுன சமண ராமாயணம் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் சமண ராமாயணத்தை எழுதியவர் விமலா ஓகேங்களா விமலா சமண ராமாயணத்தை எழுதியவர் சித்தசேனா திவா திவாகரா ஓகேங்களா திவாகரா ஓகேங்களா சித்தசேனா திவாகராவை தான் தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளம் விமலா அதை வந்து சமண ராமாயணத்தை எழுதினார் ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் சம்தர் குப்தர் வேணையெல்லாம் வசிக்கிறாரு அதனால் வந்து அவர் வந்து கவிராஜா ஸோ அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டுலாம் அண்ட் காளிதாசன் மிக முக்கிய நூட்களில் எங்கள் ஒரு சிலது போட்டிருக்காங்க சாகுந்தலம் மாளவிக்க அக்னிமித்ரம் விக்னம் ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கடுத்து மேகதூதம் ரகுவம்சம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிக்ஸ்த் புக்கில் இருக்கோம் ஸோ எங்கள் ஒரு சிலர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த புக்கில் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த சூத்ரகர் ஸோ சூத்ரகரோட மிருகசகடிகம் ஸோ அது வந்து டுவெல்த்து ப லெவன்த்து பழைய புக்கில் இருக்கும் இது வந்து நியூ புக்கில் எங்கள் மட்டும் தான் ஓகேங்களா சூத்ரகர் சூத்ரகர் வந்து மிருக சகடிகம் எதுவும் கழிச்சின்னு கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்றில் மிருக சகடிகம் எழுதியது யார் அப்படின்னா சூத்ரகர் அண்டு விசாகதத்தரின் முத்ரா ராஜேஷம் அண்ட் தேவிக்குமார சர்த்ரம் ஸோ அதில் இருக்க நாடங்களில் இருக்கிறது வந்து மேல் மேல்குடி மக்கள் சமஸ்கிருதமும் எளிய மக்கள் பிரகிருதம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹாரா மகா விஹாரா அவங்களா மகாவிஹாரா என்று பெயர் பெற்ற நாளந்தா ஸோ நாலந்தாவுக்கு என்ன பேர் மகா விகாரா அவங்களா மகாவிகாரா பௌத்த மடம் அவங்களாம் இதோட வேர்ல்டு ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ அது அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தது வந்து தட்சசீலம் அண்ட் விக்ரமசீலா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் யார் இதுக்கெல்லாம் பண்ணது அப்படின்ட்டு ஸோ நாலாந்தான் நம்மளுக்கு தெரியும் குமார் குப்தர் அப்படின் சொல்லிட்டு ஸோ நாலாந்தாவுக்கு வந்து அரசரும் பிற்காலத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்திருக்கார் ஸோ அதெல்லாம் போட்டிருப்பாங்க ஹிஸ்ட்ரினால் ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஸோ அண்ட் பக்தியார் கில்ஜி பக்தியார் கில்ஜி ஸோ மாம்ளுக் வம்சத்தை சேர்ந்த பக்தியார் கில்ஜியால் நாலாந்தா வந்து சூறையாடப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அங்கே நாளந்தாவின் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தான் கண்டுபிடித்தவர்கள் அண்ட கண்டுபிடித்த குப்தர்கள் அண்ட அரியப்பட்ட சூரிய சித்தாந்தம் நான் வந்து பூமியான சுழற்சி மற்றும் சந்திர சூ கிரகணம் சூரிய கிரகணம் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம் அண்ட அறியப்பட்டர் நவீன மதிப்பீடு அல்ஜிப்ரா ஸோ அல்ஜிப்ரா வரைக்கும் கணிதம் மற்றும் கோணவியல் ஸோ இன்று வரைக்கும் அவர் அதை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் யாரோடது ஆரியப்பட்டர் அவரோடது அண்ட இதில் மட்டும்தான் இருக்கும் ஸோ வராக மிக்கிறர் அண்டை பிரம்மகுப்தர் ஆரியப்பட்டர் மூணு பேர் வந்து வானியில் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வராக மிக்கிறர் வராக மிக்கிறர் எழுதிய நூல் ஸோ மொத்தம் இவர் ஆக்சுவலாக மூன்று மூன்று நூல்கள் எழுதியிருக்காரு நூல்கள் என்னது பிரகத் சம்ஹிதா பிரகத் சம்ஹிதா பஞ்ச சித்தாந்திகா பிரகத் ஜாதகா மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன் பிரகத் சம்ஹிதா பஞ்ச சித்தாந்திகா பிரகத் ஜாதகா அண்டு பிரம்மகுப்தர் சோ பிரம்மகுப்தர் எழுதிய பிரம்மகுப்தர் பிரம்மகுப்தர் எழுதிய பிரம்மஸ்புத சித்தாந்தா பிரம்மஸ்புத சித்தாந்தம் அண்டு கண்டகாத்தியா கண்டகாத்தியகா ஓகேங்களா கண்டகாத்தியா அண்டு பிரம்மஸ்புத சித்தாந்தம் ஸோ அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கனால அப்படி தான் இருக்கும் ரெண்டு மூணு டைம் படிங்க ஓகேங்களா ஸோ வராக அமைக்கிறர் நம்ம இல்லை பார்த்தோம் கணிதம் மற்றும் வானியல் மற்றும் மருத்துவத்துலேயும் இவர் வந்து பங்கு பெற்றிருக்காரு ஸோ பாதரசம் மற்றும் இரும்பு உபயோகித்து மருந்துகளே தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு நவநீதம் நவநீதகம் ஸோ அது வந்து மருத்துவ நூல் ஓகேங்களா மருத்துவ நூல் மற்றும் மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி குறிப்பிடுகிறது இது நவனைத்தகம் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் பால காப்பியா பால காப்பியா எழுதிய ஹஸ் ஹஸ்த ஆயுர்வேதா ஹஸ்த ஆயுர்வேதா விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகவும் மருத்துவ நூலாகும் ஸோ இது வந்து அந்த காலத்தில் விலங்குகளுக்கும் மருத்துவம் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடுகிறது இது ஹஸ் ஹஸ்தியா ஆயுர்வேதா ஓகேங்களா ஆயுர்வேதா ஹஸ்த ஆயுர்வேதா ஓகேங்களா பால காப்பியா எழுதிய ஹஸ்த ஆயுர்வேதா ஸோ லாஸ்ட் அரசர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா ஸோ ஸ்கந்தகுப்தர் ஸோ அவர் தான் வந்து கடைசி பேரரசர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ தான் வந்து ஸோ பிற்காலத்தில் அரசர்கள் வந்து பௌத்தத்தை கடைபிடித்தார்கள் ஸ்கந்தகுப்தரும் பிற்காலத்தில் பௌத்தத்தை கடைப்பிடித்தார் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் டாபிக் ஹர்ஷவர்தனர் ஸோ ஸோ இலக்கிய சான்றுகள் பானரின் ஹர்ஷ சரிதம் அண்ட் யுவான்ஸ் வாங்கின் சியூ கிளிக்கலாம் ஸோ பானரின் அர்த்த சரிதிரம் அர்த்த அர்த்த சரிதம் அரசரின் முதல் வாழ்க்கை வரலாற்று நூலாகும் ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அது இங்கே டுவெல்த்துலேருந்து சாரி லெவன்த்தில் இருந்து எடுத்தது தான் ஓகேங்களா ஸோ வர்த்த வம்சத்தை நெறியவர் புஷ்பபூதி ஸோ அடுத்து வந்தது பிரபாகர வர்த்தனர் ஸோ அவருக்கு அடுத்தது வந்தது ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு பிரபாகர வர்த்தனர் கிரகவர்மன் ஓகேங்களா சாரி கிரகவர்மனுக்கு ராஜஸ்ரீயை திருமணம் செய்து வைக்கிறார் அதுக்கடுத்து வந்தது ராஜ்யவர்த்தனர் ஸோ ராஜ்யவர்த்தனர் சசாங்கனால் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அதுக்கடுத்து வருது ஹர்ஷர் ஸோ ஹர்ஷர் வந்து அவங்க தங்கையை காப்பாற்றி கண்வாசிக்கு தான் தானேஸ்வரத்துலேருந்து கண்வாசிக்கு வந்து தலைநகரை மாற்றுகிறார் ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன ஹிஸ்ட்ரி ஸோ ராஜஸ்ரீ பிற்காலத்தில் வந்து என்ன ஆகிறாங்க பௌத்தத்துக்கு மாறுறாங்க ஸோ இவரோட தான் வந்து என்ன ஆகிறாங்க ஹர்ஷரும் ராஜஸ்ரீ மற்றும் யுவான் சிவாங்கின் அறிகுறியின்படி சைவ அதாவது சைவத்திலிருந்து பௌத்தத்துக்கு மாறுகிறார் ஸோ வரலாம் கைப்பற்றிய பகுதிகள் ஸோ அதில் இந்த அஸ்ஸாம் காமரூபம் ஸோ இந்த அசாமோட அந் அப்போதைய பேர் வந்து காமரூபம் இதுவும் அடிக்கடி கேட்டுருக்காங்க ஸோ காமரூபம்ங்கிறது வந்து எந் என்ன எந்த பகுதி அஸ்ஸாம் ஓகேங்களா ஸோ அந்த இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி கூட அர்சர் போரிடுறாரு நர்மறை நதிக்கரையில் ஸோ அதில் வந்து புலிகேசி ஜெயிச்சிட்டாரு அதை பற்றி கூறும் கல்வெட்டு உள்ள ஹைஹோலே கல்வெட்டு ஸோ அப்படிங்கிறது அங்கே ஹைஹோலேன்னு போடல ஓகேங்களா ஸோ அதில் அரசரை ஜெயித்ததன் நினைவாக புலிகேசி அவருடைய பெயரை வந்து என்னவா மாற்றிக்கிறார் பரமேஸ்வரர் அப்படின்னு மாற்றி இந்த கல்வெட்டில் குறிக்கியிருக்காங்க ஸோ அது இந்த கல்வெட்டை பொறிச்சு அவங்க வந்து ரவி கீர்த்தி ஓகேங்களா ஸோ அது ஆக்சுவலாக அஜந்தா ஒரு அலையந்திருக்கும் ஸோ இவர் வந்து ஒரு ஐரோப்பியர்களை ஐரோப்பியர்களை வரவேற்கிற மாதிரி மாறு புலிகேசி புலிகேசி வந்து ஐரோப்பியர் கேப் இருக்கு இல்லைங்களா ஸோ ஸோ அவர்களை வரவேற்கிறது மாதிரி ஐரோப்பியர்களை வரவேற்பது போல் இருக்கும் இங்கே அஜந்தா ஸோ அதை நான் பின்னாடி பார்ப்போம் அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க ஒன் செகண்ட் ஸோ அண்ட் ஆல்சோ இது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு அதிகாரிக்கும் என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறதையும் படிக்கணும் ரொம்ப முக்கியம் ஸோ அவர் வந்து அரசர் மூன்று விதமான வரிகளை விதித்தார் அப்படின்ட்டு ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இவர்கள் வந்து நீதிபதிகளை அண்ட் ஆல்சோ நீதிபதிகள் நியமித்தார் ஸோ நீதிபதிகளுக்கு பேர் வந்து மிமா மீமாம் சகர்கள் ஓகேங்களா மீமாம் சகர்கள் தான் வந்து என்னது நீதிபதிகளுக்கு பெயர் வழக்கமாக வந்து விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு வரி இந்த ஹர்சர் மட்டும் கிடையாது அந்த அரச வம்சத்தில் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழகத்திலையும் சரி விவசாயிகளிடமிருந்து ஆறில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு நிறைய இடத்துல வரும் ஓகேங்களா ஸோ அந்த ஆறில் ஒரு பங்கு விவசாயிகளிடம் வரியாக பெறுகிறார்கள் ஓகேங்களா சரி வான் வாங் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகளிடம் இருக்கிறார் பதி பதினாறு ஓகேங்களா பதினாறு ஓகேங்களா பதினோருன்னு லெவன் படிச்சிடாதீங்க இது வந்து சிக்ஸ்டீன் ஓகேங்களா இந்தியாவில் பதினாறு ஆண்டு காலம் கழித்தார் இவர்தான் இவர் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் பயணிகளின் நிலவரசர் ஸோ அந்த சியூகி அப்படிங்கிற நூல் எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ விஷயபதி ஸோ விஷயம் நான் வந்து ஆல்ரெடி தெரியும் ஆவட்டம் அப்படின்ட்டு ஒன்ோ நம்ம மாதிரி ஹர்ஷர் வந்து ராஜஸ்ரீ மற்றும் யுவான் சாங் வலிமா பௌத்த மதத்தை திறவினார் அதுலையும் மகா யானம் ஸோ புத்த மதம் வந்து எதையும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுதலி, அதுதான் வந்து விலங்கள் கொள்வது மாமிசம் முன்பதை தடை செய்கிறார் ஆயிரத்தி எட்நூ ஆயிரத்தி மூணு இவர் வந்து ஆக்சுவலாக ஹர்ஷர் அ நாற்பத்தி எட்டில் இறக்கிறார் இதில் அறுநூத்தி நாற்பத்தி மூணில் வந்து என்ன பண்ணுறார் ரெண்டு இடத்துல கூட்டம் நடத்துறார் அவனுக்கு கண்வாசி இன்னொன்று வந்து பிரயாகை ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா பரிஷத் ஸோ மகா பரிஷத் ஸோ ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை யார் நடத்துகிறா ஹர்ஷர் ஸோ அது முக்கியம் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த இந்த மாநாடுலாம் என்ன நடத்துவார் பண்ணுவார் அப்படின்னா இவரோட சொத்துக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவார் அனைத்து அறிஞர்களுக்கும் பிரித்து கொடுப்பார் ஏழை எளியவர்களுக்கும் கொடுப்பார் அப்படிதான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஓகே ஸோ அதில் வேறு என்ன முக்கியம்னா அரசரோட நூல் ஓகேங்களா அரசரோட நூல் பிரியதர்ஷிகா ரத்னவாலி அண்டு நாகநந்தா அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் பானர் எழுதிய ஹர்தசாஸ்திரம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதில் மட்டும்தான் இருக்குது காதம்பரி ஸோ காதம்பரியும் எழுதுனது யார் பானர் ஓகேங்களா அர்த்த சரிதம் அண்ட் காதம்பரி ஸோ அந்த ரெண்டு நோட்களையும் எழுதியது பானர் ஓகேங்களா ஸோ ஹர்ஷர் எழுதுனது பிரியதர்ஷிகா ரத்னவாளி அண்டு நாகநந்தா ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இன்றைக்கு டாபிக் ஓகேங்களா ஒன் செகண்ட் ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம ஓல்டு புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் செகண்ட் ஸோ அன்னைக்கு கிளாஸ் இந்த இதோட முடியுது And